இவ்வளவு நேரம் எங்களை எல்லாம் வரவேற்று பேசிய அன்புக்கரசு அவர்களே, இங்கே பேச உரையாற்ற வந்திருக்கின்ற டாக்டர் சங்கரவள்ளி நாயகம் அவர்களே, செல்வி பாரதி அவர்களே, கவிஞர் பொன்னடியான் அவர்களே, சிலம்பொலி டாக்டர் செல்லப்பன் அவர்களே மற்றும் உள்ள நண்பர்களே, ஈரோடுக்கு வருகை தந்து நெடுங்காலம் ஆகிவிட்டது. பெரியார் நூற்றாண்டு விழாவுக்கு வந்த நினைப்பு இருக்கிறது சரியாக, அதை அடுத்து நினைக்கிறேன். பின்னே தான் என்னுடைய அருமை நண்பர் ஈவி கே சம்பத் அவர்களுடைய திருவுருவச் சிலையை திறக்க மறைந்த மாண்பு முதல்வர் அவர்களோடு நான் இங்கு வந்தேன். இதற்கு முன்பு வந்தபொழுது தாலுகா தலைநகரான ஈரோட்டுக்கு வந்தேன். இப்ப வர்றபொழுது மாவட்ட தலைநகரான ஈரோடுக்கு வந்திருக்கிறேன். அது வளர்ந்தது நான் விழுந்துட்டேன். முன்னெல்லாம் நான் வந்தபோது ஒரு அதிகார பொறுப்போடு அரசாங்க பொறுப்புல வந்தேன். இப்ப அது உயர்ந்து நான் வந்த பார்க்கிற நிலையில் இருக்கிறதே, அப்படி வந்துடப்படாதுன்றதுக்காக யாரோ சில நண்பர்கள் சில பொருளை கிளப்பி விட்டு இப்ப நானும் கூட அதிகார பந்தோஷத்தோட இப்படி அப்படியே விட்டாதான் நகரலாம், என்னால நான் நகர முடியாது. யாரோ நண்பர்கள் எல்லாம் பார்க்க காலையிலேயே நான் வரணும்னு நினைச்சேன். இந்த கவிஞர்கள் எல்லாம் பாடுறத கேட்டு மகிழணும்னு எனக்கு கவிஞர்கள்ட ஒரு தனி பிரம்மன் வச்சுக்கல. இவ்வளவு படிக்கிறேன், இவ்வளவு பேசுறேன், என்னால கவிதை எழுத முடியல. அவங்க எல்லாம் எழுதி குவிக்கிறாங்கன்னு சொல்லணும், என்னால எழுத முடியல. ஒரு நண்பர் கவிஞர் பூசா கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு நண்பர் எங்க இயக்கத்தில் இருக்கார், ரொம்ப மூத்தவர், நல்ல கவிஞர். அவரை கேட்டேன், ஏன் யார் இப்படிலாம் சுலபமா எழுதுங்களே, என்னால எழுத முடியலையேன்னு. அவர் சொன்னார், அதான் சரின்னு நினைக்கிறேன், நீங்க எடுத்த உடனே கம்பனை இளங்கோவ படிச்சுட்டு பயப்படுறீங்க, கவிதை என்ன அப்படிதான் இருக்கணும்னு. அதெல்லாம் நாங்க தொடாதியே ஆரம்பிச்சோம், ஓடிக்கிட்டே இருக்கோம். வழக்கமா சொல்றது உண்டு, சட்டம் படிச்ச வக்கீல் யாரும் செருப்பால் அடிக்க மாட்டாங்க. அடி படுவானே மன்னிக்கணும், படுவானே ஒழிய படம் அடிக்கணும். என்ன சட்டம் படிச்சதுனால வந்த கோல, அது மாதிரியா? ரொம்ப பெரிய காப்பியங்களை படிச்சு அதுலயே நான் ரெண்டரை கலந்து விட்டதால் முடியவில்லை என்று அவர் சொன்னார். அப்படியும் கூட சில கவிதைகள் நான் எழுதியிருக்கேன். அது என்னவோ எதுலையும் அதுலேயும் கூட ஒப்பாரி கவிதா நான் எழுதினேன் முதல் முதல். இப்படி பல நிலையில் இருந்தாலும் ஒரு இளைஞர் சமுதாயம் கவிஞர்களாக வருவதை பார்க்க இந்த கவியரங்கத்துக்கு வரணும்னு நினைச்சேன். வந்து இட்டும் போவேன்னு சொன்னாங்க, வர்றோம் வர்றோன்னாங்க. நான் காத்துக்கினே இருந்தேன், அப்படி தூங்கிட்டேன். ராத்திரி 11:30 மணிக்கு படுத்ததா சுகமா இருந்தது தூங்கறதுக்கு. அந்த நிலையில் காலையில் கவியரங்கில் கலந்து கொண்ட அன்பர்களுக்கெல்லாம் கூட என்னுடைய வாழ்த்துதலை கூறுகிறேன். இன்றைய பேச்சாளர்களிலே வளமும் இடமும் தவிர அப்புறமும் இப்புறமும் எனக்கு அறிமுகம் இல்லாதவர்கள், அவர்களுக்கெல்லாம் எதிர்காலம் சிறந்து விளங்கட்டும் என்று வாழ்த்துகிறேன். சிகேகே அறக்கட்டளையின் சார்பில் எனக்கு கடிதம் வந்தது, நான் இதில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று. எனக்கு ரொம்ப தெரியல அதை பற்றி. அப்புறம் டாக்டர் செல்லப்பன் இதில் கலந்துகிறாருன்னு எழுதியிருந்ததுனால அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு போகலாமா என்னான்னு கேட்டேன். ரொம்ப நல்ல நிறுவனம், அவசியம் நீங்கள் வரணும் அப்படின்னார்கள். அப்புறம்தான் அவர்கள் முன்ன கூட ஒரு முறை அழைத்தார்கள், நான் வரலேன்னு. ஆக்க இந்த அறக்கட்டளை சார்பில் இந்த மாதிரியே ஊருக்கு ஊர் அறக்கட்டளை நிரந்தரமாக இருந்து அதன் சார்பில் இந்த மாதிரி இயக்க, இதை விட பெரிய மகிழ்ச்சி எனக்கு இதில் பட்டிமன்றம் இல்லாதது. அதனால அந்த அது ஒரு பெரிய இளைஞர் சமுதாயம் போ, அதை விரோதிச்சுன்னா போச்சு. வரட்டும், நல்லதுதான், வர வேண்டியது. ஆனா இந்த பழைய காலத்துல இப்படித்தான், இந்த ஜமீன்கள் என்ற புலவர்கள் சில இருந்தார், அந்த ராஜாக்கள்லாம் இருந்து போஷித்த காலம் போய் அந்த ராஜாக்கள்லாம் மறைஞ்சிட்டப்ப இந்த ஜமீன்தார்கள் இருந்தார், கூலப்பன் நாயக்கர் அப்படி இப்படின்லாம் ஜமீன்தார்கள். இந்த ஜமீன்தாருக்கு வந்த ஏற்பாடு அலைக்கும் கிளைக்கும் எதையோ முதல் வார்த்தை ஒன்று சொல்லி கடைசி வார்த்தை ஒன்று சொல்லி பாடு ஒரு பாட்டுன்னுவான், பாடு பாடு வைப்பாங்க. இதே வேலையாக போச்சு. அப்போதான் புலமைக்கே ஒரு மதிப்பு குறைஞ்ச காலம். உங்களுக்கு நான் சொல்கிறேன், சிலம்பாகட்டும் ராமாயணமாகட்டும் வில்லி பாரதமாகட்டும் எதுவாக இருந்தாலும்
மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வந்தது. அவன் தன்னையே உருக்கி தானே ரெண்டரை கலந்து வால்மீகியிலிருந்து கம்பன் பலவற்றில் மாறுபடுகிறான். ஏன்? வால்மீகி காலத்துக்கு கம்பன் காலத்திலே சில குறைபாடுகள் தோன்றிவிட்டன, சில நிறைபாடுகள் சேர்ந்து விட்டன. ஆகவே அந்த குறைபாடுகளை போக்கி நிறைபாடுகளை பரப்புவதற்கு வால்மீகியிடமிருந்து அவன் வேண்டுகிறான், விலகுகிறான். வான்மீகியிலே ராவணன் சீதையை தொட்டு தூக்கி செல்கிறான், மடியிலே அமர்த்தி பிடித்து பலவந்தமாக தூக்கி செல்கிறான். அதனால வால்மீகிக்கு உத்தரகாண்டம் எழுத வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அவன் தொட்டு தூக்கி போனதுனால அவ்வளவு வலிமை வாய்ந்தவன் தொட்டு தூக்கி போன போது அவன் அரண்மனையில் இருந்து அங்கே காவலில் இருந்த பொழுது எப்படி அவள் கற்பு மிஞ்சி இருக்கும் என்று ஊர் சந்தேகிக்க சந்தர்ப்பம் கிடைத்தது. ஆனா கம்பன் சொன்னாப்பா இந்த காலத்திலாம் எல்லாம் கெட்டு போயிருக்குது, இந்த தொடர விவகாரம் வேண்டாம் அப்படின்னா அவன் பர்ணவசாலியோட தூக்குனானான். இப்ப இருக்கிற ராவணன் அப்படி நடந்தா கூட போதுமே. அந்த ராவணன் பர்ணவசாலியோடு தூக்கினா தொட்டு தூக்கல, அதுல லாபம் பாருங்க. கம்பனுக்கு ஒரு உத்தரகாண்டம் தேவையில்லாத போச்சு. அப்படி இருந்தும் கூட நாட்டில் பல குறைகள் பல சொற்கள் வருகின்றன. ஆக அவன் அவளை அவள் விரும்புகிற வரை 10 தலைகள் படைத்தவன் திக்கெட்டும் வென்றவன், எவ்வளவோ சக்தி படைத்தவனும் கூட அவள் விரும்புகிற வரை தான் அவளை தீண்டுவதில்லை என்று ராவணன் இருந்தான். இந்த ஒழுக்கம் கெட்டவன் கூட ஒழுக்கம் உண்டு, அதுதான் நம்ம நாடு. ஒழுக்கம் கெட்டவனுக்கும் ஒழுக்கம் உண்டு என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய பண்பு. அதை கம்பன் காட்டுகிறான் வால்மீகியிலிருந்து. இந்த மாதிரி செய்திகளை எல்லாம் சொல்லி 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 மக்களை நாம் தூக்கி விட வேண்டுமானால் கேலி கிண்டலுக்கு ஆளாகிற இடத்துல அதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கொடுக்குறாங்க. அந்த 3 நிமிஷம் 5 நிமிஷத்துல எல்லாரும் விளையாடி போகவே சரியா இருக்குது. அதனால நல்ல வேலை இங்க கவியரங்கத்தோட நின்று இருந்தது. இருந்தாலும் கருத்தை பட்டிமன்றம் நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை, நடத்தத்தான் வேணும். இப்ப பட்டிமன்றம் எங்கெல்லாம் நடக்குது, தொலைக்காட்சியெல்லாம் பட்டிமன்றம் வந்துடுச்சு. காஞ்சி காமகோடி பீடத்திலே பட்டிமன்றம் வைக்கிறாங்க. அதனால பட்டிமன்ற சகாப்தம் இது. ரெண்டாவதாக இங்கே பேசுறதெல்லாம் தலைப்புகள் ரொம்ப கவர்ச்சிகரமாகவே கொடுத்திருக்கிறார்கள். ஒரு அரசியல்வாதியின் இலக்கிய சிந்தனைகள் அப்படின்னு. ஒரு அரசியல்வாதிக்கு இலக்கியம் அனுப்பு வர்றதே கஷ்டம். அரசியல் என்ன கேட்டா நான் சொல்லுவேன், அரசியல்வாதி எதை சிந்திக்கிறானோ அது இலக்கியம். அப்படி வச்சிருந்தாதான் இலக்கியம் பொழைக்குமே ஒழிய, இலக்கியத்து பற்றி அவன் சிந்திக்கிறான் வச்சுக்கலாம் ஆள் கிடையாது. ஆக அரசியல்வாதி சிந்திக்கிறது இலக்கியம். என்ன சொல்ல போறாங்களோ எனக்கு தெரியாது, நான் தலைப்பு எடுத்து கொடுக்குறோம் இல்லையோ. அடுத்து ஒரு சராசரியின் அம்மையார் பேச போது ஒரு சராசரியின் சமுதாய கோபங்கள் சுமாரா. சராசரின்றது சுமார் என்றுதான் பொருளோ என்னவோ தெரியல. அவள் ரொம்ப அருமையான பொருள். மூன்றாவது பாரதியின் பாதையில் பாவேந்தரப்பன். ஒரு தடவை இந்த மாதிரி நான் சொல்லிட்டு ஒருத்தர் ரெண்ட படாத பாடு போட்டுட்டேன், அவர் அந்த ரெண்டு பேரையும் ஒப்பிட்டதே தப்புன்னார். என்ன சொல்றேன் உங்களுக்கு, வாழை அடி வாழை என வந்த திருக்கூட்ட மதனில் நான் ஒருவன். வல்லற்பெருமான் சொல்றார், 6000 கவிதைகளை அள்ளி குவித்தவன் பண்டிதனே என்று பாமரனும் கோடையிலே இளைப்பாரி கொள்ளுகின்ற வகை கிடைத்த குளிர் தருவி என்று பாடக்கூடிய அளவுக்கு எளிய நடையிலும் பாடினார், மணிப்பிரவாளத்திலும் பாடினார். அப்படி பாடிய அவர் சொல்லுகிறார், வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மதனில் நான் ஒருவன். நான் தான் முதலாம் முளைச்சவன் அல்ல, நான் வாழையடி வாழையென வந்த அந்த திருக்கூட்டத்தில் இறைவா நான் ஒருவன் என்கிறார். அதனால் பாரதிக்கு முன்னேயும் அப்படித்தான் என்பதை காட்டத்தான் யாமறிந்த புலவனிலே கம்பனைப் போல் வள்ளுவோர் போல் இளங்கோவைப் போல் என்று அவனே சொல்லுகிறான் தனக்கு முற்பட்டவர்களை. அதே மாதிரி பாவேந்தரும் கூட அவரோடு பழகியவர்களுக்கு தெரியும். அவர் பிராமணர் அல்லாதார் இயக்கத்தினுடைய புரட்சி கவியா இருந்தாலும் கூட பாரதியை குறிப்பிடுற போது ஐயரும் தான் சொல்லுவார். அந்த குரு பக்தியானது ஏதாவது மதிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்பதற்கு ஐயரும் தான் சொல்லுவார். ரொம்ப பேர் தப்பா நின்று இருக்காங்க சில பெரியவர்களை பத்தி. அப்படியே பெரியார் உங்க ஊருக்கார பெரியார் ஈவேரா கூட ஆச்சாரியாரும் தான் சொல்லுவார் ராஜகோலாச்சார. அவர் சிஷியங்களாம் என்ன நினைச்சுங்கிறாங்கன்னா ஜாதி சொல்லி வாங்குறார் போடுற அப்படி. அவர் ஆச்சாரியார்னா குருன்ற பொருள்ல தான் சொல்றார், ஆச்சாரியார்னா குரு. அதே மாதிரி அவரும் ராஜாஜியும் நாயக்கர் தான் சொல்லுவார். ஏன்னா அது ஒரு கௌரவ பேர் மாதிரி அவங்க கருதுனாங்க.
அப்படி எவ்வளோ சண்டை அவங்களுக்கு, என் அன்பார்ந்த விரோதிக்கு ஆசீர்வாதங்கள். ராஜா எழுந்து, இதுல இருந்து என்ன தெரியும், விரோதி கூட நண்பனா இருக்க முடியும், ஆசீர்வாதம் வாங்க முடியும், இப்ப நண்பனே வாங்க முடியாது. என்னப்பா உங்க சிநேகிதர் இருக்க, அவன் சிநேகிதனாவே பகைவர்கள் நண்பராக இருக்க முடியற அளவுக்கு இருந்த நாடு, அந்த நாட்டுக்கு உயர்த்த வேண்டுமானால் இலக்கியங்கள் தான் வழி. என் முன்னுரையத்துடன் நிறுத்தி பேச வேண்டியவர்களை பேசிவிட்டு, நேற்று 11:30 படுத்தேன், இன்னைக்கு ரயிலே 11:30 தான். வீட்டில் போன்ல பேசினேன், இது மாதிரி ராத்திரி 11:00 ஏன் பிடிப்பா அப்படின்னு சொல்லிருந்தேன். இல்லை இல்லை, கடை என்னுடைய ஒரே ஆசை, கடைசி வரை நான் பேசிக்கொண்டே சாக வேண்டும், கடைசி வரை எழுதி சாகணுன்றதுக்காக கை தட்டுறீங்க. பின்ன சொன்னது அமங்கலமானாலும் முன்ன சொன்னதுக்காக தான் நீ கை தட்டிக்கிறீங்க. எழுதிக்கொண்டே பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாள் கூட நமக்கு தொழில், கவிதையின் பாரதி சொன்ன மாதிரி நமக்கு தொழில் பேச்சு. பேச்சாளர் பேராசிரியர் அவர்கள் ஓர் அரசியல்வாதி என்று தலைப்பில் பேச ஏற்றுக்கொண்டிருந்த போது நான் நினைத்தேன், வவுசி வைத்துத்தான் அதை பேசுவார் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் சரியான ஒரு தலைவரை எடுத்து அவர் பேசினார். தமிழறிந்த நிறை புலமை பெற்ற ஒருவன் முதலில் சிறைக்கு சென்றார் என்றால் அது கப்பலோட்டி தமிழர் வவு சிதம்பரனார் என்பதை நினைக்கவில்லை. அதற்கு அதுவரை நம்முடைய தமிழ் புலவர்கள் சேரனாண்டான், சோழனாண்டான், பாண்டியனாண்டான் என்று சொல்லிக் கொண்டிருக்கார்களே ஒழிய, இப்ப எவன் ஆள்றான்றத பத்தி யாரும் சிந்திக்கவே இல்லை. நாட்டை நவாபாண்டை விட்டு விட்டு இலக்கண சண்டை போட்டிருந்தாங்க. தொல்காப்பியம் உயர்ந்ததா இது உயர்ந்ததா என்று போட்டிருந்தான். சித்தாந்த வேதாந்தம் படித்தவன்லாம் வேதாந்தம் பெரிச்சா சித்தாந்தம் பெரிச்சான்னா. இப்போ நினைச்சுன்னா கூட எனக்கு அதெல்லாம் வேடிக்கையாக இருக்கு. சித்தாந்த கேசரி, வேதாந்த கேசரி, சித்தாந்த சர்வம், மனுஷன் என்னத்துக்கு கேசரி ஆகணும்? அதுவும் ஆன்ம ஞானத்தை, சித்தாந்தத்தை, வேதாந்தத்தை சொல்ல வர்ற, இறையருளை காட்ட வர்றவன் சிங்கம்னு தனக்கு பேர் வச்சுக்கிற அளவுக்கு நாம் கெட்டு போயிருந்திருக்கோம். நாட்டை நவாபு கையில விட்டு விட்டு சேர ஆண்டதை, சோழ ஆண்டதை, பாண்டியன் ஆண்டதை சொல்லியிருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் தமிழ் புலமை, நிறை புலமை பெற்ற சிதம்பரம் பிள்ளை ரெண்டு ஜென்ம தண்டனை. இன்றைக்கு நினைத்து பார்த்தாலும் கூட உடல் நடுங்கும். ரெண்டு வாரம் போனாவே யார் என்ன சொல்றேன் நீ எனக்கு அது தப்பு இல்லை. தேசத்துக்காக அந்த அளவுக்கு ஒருவன் வருவது கூட பெரிய காரியம். ரெண்டு சிறை தண்டனை கொடுத்து அந்த வெள்ளக்காரன் தண்டிக்கிறான். கோச்சு வண்டியில், ரெட்டை குதிரை கோச்சு வண்டியில் ஏற்றி அவரை அவருடைய வீட்டு வழியாக கொண்டு போகிறாங்க. அதெல்லாம் போலீஸ்காரர்களுக்கு அந்த காலத்தில் வழக்கம். இப்போ போலீஸ்காரெலாம் நம்மவங்க பாவம், அது ஒன்றும் இல்லை. அந்த காலத்தில் வழக்கம், வீட்டு வழியாக கொண்டு போனால் மனைவியை பயமுறுத்தணும் அப்படின்னு. அந்த போகிற மனுஷன், மீனாட்சி கிடக்கிறான் அந்த பயல், பயப்படாத, அப்பீல் அடிச்சு தள்ளிட்டு வந்துடுறேன் நான் போ. 40 வருஷம் தாண்டா நீ அப்பீல் அடிக்கிறான். அப்பீலும் யாருக்கு போகணும்? பகைவனோட தான் அப்பீல் போகும். பிடிக்கிற கலெக்டர் வெள்ளக்காரன், சிறையில் இருக்கிற சூப்ரண்ட் வெள்ளக்காரன், தண்டிக்கிற மேஜிஸ்ட்ரேட் வெள்ளக்காரன், அப்பீலுக்கு போன ஹைகோர்ட் ஜட்ஜி வெள்ளக்காரன், அதில் மெர்சி பெட்டிஷன் போட்டால் கவர்னருக்கு அவனும் வெள்ளக்காரன், பிரிவி கவுன்சிலுக்கு போனால் அவனும் வெள்ளக்காரன். நீ நிறத்தாலும் அந்நியன், மொழியாலும் அந்நியன், நிலத்தாலும் அந்நியன், மதத்தாலும் கூட அந்த காலத்தில் அந்நியன், முற்றிலும் நீ அந்நியன், உன்னிடம் எனக்கு நீதி கிடைக்காது என்று பிரகடனம் செய்த அந்த மாவீரர்களுக்கு அப்பீல்ல ஜெயிச்சுட்டு வரேன்னு சொல்ற அளவுக்கு அவர் நம்பலாத்த மனைவியை நம்ப வைக்க பார்த்தார். வருந்துகிற மனைவி, தலை குழந்தையை கையில் வைத்துக் கொண்டு அழுகிற அந்த மனைவியை பார்த்தார். சிறைக்குள்ளேயும் ஒரு அடங்காதாரியாகவே இருந்து பல தண்டனைகளை ஏற்றார். சிறைக்குள்ள இன்னொன்று, தன்னுடைய சுயசரிதையை கவிதையில் எழுதிய முதல் தமிழன் சிதம்பரம் பிள்ளை. பாரதி கூட கொஞ்சம் பின்னே தான் எழுதுகிறார், அதுவும் முற்றும் முடியவில்லை. அவர் ஒரு கட்டத்தை மட்டும் எடுத்து எழுதுகிறார். இவர் 1908 சிறைக்கு போகிறார், அதனால் சிறையிலே தான் அதை எழுதுகிறார். அதில் தன் சுயசரிதத்தை முழுசாக அற்ற நாள் வரை கவிதை வடிவிலே எழுதி கொடுத்த முதல் கவிஞர்.
நிறை புலமை பெற்ற ஒருவர் சிறைச்சாலைக்கு போய் தேசபக்தி புலவனுக்கும் அந்நியம் அல்ல என்பதை காட்டிய முதற் புலவன் புலவர் உலகமெல்லாம் அவரை வாழ்த்த வேண்டும். இன்னொன்று, அந்த காலத்திலே தமிழ் எம்ஏ எடுத்து படித்தவர்கள் இவரெல்லாம் டிகே சிஏத்தான் நீ எவ்வளோ தமிழ் புலமை, அவர் தமிழ் எம்ஏவை கல்லூரியில் படித்து கட்டுப்போனவர் இல்லை, மன்னிங்க, அவர் படித்ததெல்லாம் பிஏ பிஎல் தான், அதுவும் இங்கிலீஷ்காரன்னு தான் அவங்க இங்கிலீஷ் படித்தது, அந்த காலத்தில் இங்கிலீஷ்காரனே சொல்லி தருவான் சட்ட அந்த இது கூட தமிழ் கொஞ்சம் இருக்கும், அது கூட ஒன்றும் மதிப்பு இருக்காது அந்த காலத்தில். தமிழ் வகுப்புக்கு போனால் பெருவாரியாக மாணவர்கள் தமிழாசிரியரை கேலி பண்ணுறதுக்கு தான் அந்த வகுப்புக்கு போவாங்க, அவரும் அப்படி தான் இருப்பார், இந்த மூக்க நாடி போட்டு டேய் இப்படி தூக்கிப்பா, அவரை கோபம் வந்தா மாணவ மேலே இப்படி தூக்கி பார்ப்பார், அந்த காலத்து கண்ணாடி அவ்வளவுதான். அந்த நிலையில் இருந்த காலத்திலே பள்ளி கல்லூரியிலே உயர்கல்வியை தமிழிலே கற்காமல் பாரம்பரியமாக வந்த அறிவு, தமிழ் அறிவை தமிழன் மண்ணிலே புரண்டால் ஒட்டிக்கொள்ளும், அதுதான் தாய்மொழி. இங்கிலீஷ்ல புரண்டு புரண்டு பார்க்கறான், மூணு பேருக்கு மேல வரல. ஷேக்ஸ்பியர் செல்லி எத்தனை செல்லியை கண்டுபிடித்தாலும் கேட்கிறேன், இங்கிலீஷ படிச்சாங்களே, இங்கே எத்தனை செல்லி இங்கிலீஷ் பட்டதாரிகள், எத்தனை ஷேக்ஸ்பியர் வந்தார்கள், எத்தனை மில்டன் வந்தார்கள், வர முடியாது. ஆக நாம் நாமாதான் இருக்க முடியும் என்பதை காட்டியவர் அவர், பல துன்பங்களை அனுபவித்தவர், அவரை எடுத்து நல்லபடியாக அறிமுகப்படுத்தியது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. சரியின் கோபங்களை பற்றி சுவையாகவும் அருமையாகவும் எடுத்து சொன்னார்கள். அந்த அம்மாள் இன்னும் முழுசாக வாழ்க்கையை தொடங்கவில்லை, அதற்குள்ளேயே அவர்கள் நெஞ்சு கோபத்தின் மீது பாய்ந்திருப்பதை பார்க்க நான் மகிழ்ச்சி அடைகிறேன், வரவேற்க வேண்டும். ஏனென்றால் கோபத்தை கோபிக்க நாம் எப்பொழுது பழகுகிறோமோ அப்போதுதான் சாந்தத்தை நாம் சொந்தமாக்கிக் கொள்ள முடிகின்றது என்பதை சொல்ல வேண்டும். சாந்தம் கோபம் இரண்டும் ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கங்கள் போல, சாந்தத்தை அறியாதவர்களுக்கு கோபம் வந்தால் அது கோபமாகவே தெரியாது. எனக்கு வந்தது கோபம்தான் என்று எனக்கு தெரிந்தால்தானே அது மற்ற மனதை எப்படி புண்படுத்தி இருக்கும் என்பதை நான் புரிந்து கொள்ள, அதை புரிந்து கொண்டால்தானே திரும்பவும் இன்னொரு முறை அவன் மீதும் கோபிக்காமல் நான் இருக்க வேண்டுமே என்ற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட முடியும். அதனால் அவர்கள் சிறந்த முறையில் அந்த கோபத்தை எடுத்து சொன்னார்கள். அதில் நான் கோபமா அம்மா, இன்னும் ஒன்று சேர்த்துக்குங்க, நம்ம நாட்டில் வழக்கம் பஞ்சபூதங்கள் பஞ்சசீலங்கள் எல்லாமே அஞ்சு 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 அஞ்சாக இருக்கிறது வழக்கம், கோபங்களும் அஞ்சாகவே இருக்கட்டும். அவர்கள் சொன்னது போல பெண்ணுக்கு கோபம் வந்தால் இந்த வையன் தாங்காது, அதைத்தான் சில சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் காட்டினார். அச்சம் மடம் நாணம் பைப்பு என்ற நான்கு சுவர்களை மதிலாக்கி அந்த மதிலுக்குள்ளே மங்கையர் குலத்தை சிறை வைத்த பெருமை இந்த நாட்டுக்கு உண்டு. அது பாதுகாப்புக்காக வைத்தார்களோ பழிவாங்க வைத்தார்களோ அதை பற்றி நான் சொல்லுவேன், அதையெல்லாம் அவர்களுக்கு விட்டு விடு. என்னுடைய அபிப்பிராயம் கேட்டால் 84 வயதாகிறவன் பாதுகாப்புக்காகத்தான் வைத்தார் என்று சொல்லுவேன், இல்லாவிட்டால் ஊர்தோறும் கண்ணைகள் வந்திருப்பார்களே. அதை மிக அழகாக சொல்லுகிறார் தேவாரம்பாடி ஞானசம்பந்தர். திருவிழிமேளை என்று ஒரு கிராமம் இருக்கிறது சோழ நாட்டிலே, அந்த தெரு வழியே ஞானசம்பந்தர் போய் கொண்டிருக்கிறார். வீட்டுக்கு வீடு குரல் கேட்கிறது, அதுவும் பெண்கள் குரல் கேட்கிறது, அதுவும் பாட்டு இசையொலி எழுகிறது, அதுவும் குழந்தைகளை தாளாட்டும் பாட்டு கேட்கிறது. அவருக்கு 16 வயதோடு வாழ்க்கை முடிந்தது, 3 வயதிலே பாடத் தொடங்கினார் என்றெல்லாம் செய்தி, கொஞ்சம் கணக்கில் கூடுதலாக குறையலாக இருக்கலாம், ஆனால் அவர் பிள்ளை பருவத்தில் தான் இருந்திருக்கிறார்ன்றது இந்த பாட்டு சரியான சான்று. தெரு வழியே போற தமிழ் பிள்ளை வீட்டு வீட்டுக்கு பாட்டு கேட்கறத பார்த்துட்டு மயங்கி நிற்குது, மயங்கி நிற்குது. அப்போ அவர் எழுதுகிறார், பண்ணமரும் மென்மொழியார் பாலகாரை பாராட்டும் ஓசை கேட்டு பெண்களை சொல்ற பொழுது பண் இசை இருக்கிறதே அது அவங்க நாக்கிலே குடி இருக்குதான், அதுக்கு 30% சலுக வேண்டியதில்லை, பாடுறதுக்கு பாடகர்கள் இனிமேல் கச்சேரிகளில் 30% பெண்களுக்கும் 70% ஆண்களுக்கும் என்று சொன்னால் சூன்யமா போடும் சங்கீதம்.
அவர்கள் 80% இருந்து கொண்டிருக்கார்கள். அதைத்தான் அவர் சொல்றார். பண் அவரும் மென்மொழியார், பெண்களுக்கு இயற்கையாகவே நாவில் இசை சரஸ்வதி இருக்கிறாள். அவர்களுடைய அவர்கள் மொழிந்தால் அதில் வன்மொழி வராது, மென்மொழி தான் இருக்கும். பண் அவரும் மென்மொழியார் தங்கள் பாலாகாரை பாராட்டும் ஓசை பாராட்டும் என்றால் அந்த தாளாட்டுகிற பொழுது அதை புகழணும். நாடாள வந்தவனோ நாயகனோ அது என்ன ஆகுமோ, கல்லெடு தெரியுமோ பஸ் மேல, அது கல்லூரிக்கு ஒழுங்கா போகுமோ போவாது. ஆனா அந்த அம்மா ஆசை, ஆள பிறந்தவனே அரசால வந்தவனே அப்படின்வா. அத்தை அடித்த இதுல வேற இந்த பெண்கள் என்று ரொம்ப சாமர்த்தியம். அத்தை அடித்தாலோ அடித்தாரை சொல்லி எழு ஆக்கியனைகள் செய்திடுவேன். ஆமாண்டா அவதான் அச்சான் சொல்லுடா, அவதான் அச்சான் சொல்லுடான்னு சொல்ற மாதிரி. அது அத்தை அடித்தாலோ அலறிப்பு சென்றாலே அது கூட பாருங்க எவ்வளவு அழகு. அத்தை அடித்தாலும் கூட அவ சென்றாலதான் அடிப்பாள், கல்லால் அடிக்க மாட்டாளோ. அத்தை அடித்தாலோ அலறிப்பூ சென்றாலோ மாமி அடித்தாலோ மல்லிப்பூ சென்றாலோ என்றெல்லாம் பாடுற அந்த பாலகாரை பாராட்டும் அந்த குழந்தைகளுடைய திறமையை சொல்லி பாராட்டுற போது அந்த ஓசைய வானத்துல விமானத்துல, அந்த காலத்துல விமானம் இருந்திருக்கு, அதுவும் நம்ம சொந்த விமானம் தான், அந்த விமானத்துல தேவர்கள் போயின்னு இருக்காங்களாம். அவங்க அம்மா மாறலாம் தாலாட்டு பாடி வளர்த்தது இல்லையா. இந்த தமிழ்நாட்டில் பாடுற தாலாட்டை கேட்டு அவங்க ரொம்ப வியப்படைஞ்சாங்களாம். அந்தந்த தெருவில் விமானத்தை இறங்கிட்டு வீட்டு வீட்டா போய் பாட்டு கேட்கிறாங்க, தாலாட்டு பாட்டு கேட்கிறாங்களாம். என்ன அழகாக சொல்கிறார், பண் அமரும் மென்மொழியார் பாலகாரை பாராட்டும் ஓசை கேட்டு விண்ணவரும் எப்பெய்தி விமானத்தோடு மிழியும் மிடலை தாமே என்ற. அவர் சின்ன பிள்ளையானதுனால இந்த தாலாட்டு பாட்டு அவர் ரொம்ப மயக்கமா இருந்தது. அதை தேவர்கள் மேல ஏற்றி கற்பனை பண்றார். இவர் தயங்கி நின்று விட்டார் மேல நடக்காது, அத தேவர்கள் மேல ஏற்றி போறேன். உண்மையில் சொல்லுகிறேன், இந்த கடவுள் வஞ்சனை செய்தானா அல்லது நல்லது செய்தானான்னு எனக்கு தெரியல. இந்த ஆண்களுக்கு பெண்கள் சமம் என்று சொல்லுதே, ஒரு புள்ள தாய் பெறணும் ஒரு புள்ள தந்தை பெறணும்னு வைக்கப்படாதா, எல்லாத்தையும் அவங்கதான் பெறணும்னு வச்சானே, இந்த பெண்கள் மேல என்ன கோபம் இல்ல. அப்படி வச்சு இந்த ஆண்கள் பெறதுலாம் தருதல்களா இருக்கும், பெண்கள் பெறதுலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன், பயப்படுறேன். அதனால பெறதெல்லாம் முட்டையில வர்றது சில கருக்களை வச்சான், விதையில வர்றதுன்னு வச்சான், விதையில முட்டையில உயிர்கள்லாம் வந்து அதுவும் வளர்ந்து வச்ச போது இந்த ஆறறிவு படைத்த மக்களை மட்டும் மக்களே தான் சுமந்து பெற வேண்டும் வச்சான், அதுவும் தாய் பெண்களே தான் சுமந்து பெற வேண்டும் வச்சான். அந்த பிள்ளைய வளர்க்கிற பொறுமை இருக்கே அது தாய் குலத்துக்கே உரிமை. இன்னொன்று, நாம் பெண்களை வீட்டிலே வைத்திருக்கிறோம், அவர் பெண்கள் கோபம் என்றால் நான் இதை சொல்லுகிறேன். பெண்கள்ல நம்ம கிருபானந்த வாரியார் ஒரு கூட்டத்தில் ஒன்று சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பெண்களை வீட்டில் வச்சுக்கிறோம் அது அடிமைத்தனன்றாங்க, அது அவருக்கு ஒப்புக்கலை, அது பிடிக்கல. தகர லோட்டா இருக்குது அது வாசலில் உருளுது, பித்தளை லோட்டா இருக்குது அது சமையல் கட்டில் இருக்குது, வெள்ளி லோட்டா இருக்குது அது கண்ணாடி பீரோவில் இருக்குது எல்லாருக்கும் தெரியற மாதிரி, தங்க லோட்டா இரும்பு பீரோவில் இருக்குது, தகர லோட்டா வாசலில் உருள்றதுனால அது சுதந்திரமா இருக்குது, தங்க லோட்டா இரும்பு பீரோவில் இருக்குதுன்னா அடிமைத்தனம் சொல்றது. அது அது இருக்க வேண்டிய மதிப்புக்கு அது இருக்குது, அதை கொண்டாந்து வாசல்ல உள்ள விட்டா கண்ணாடி பீரோல வச்ச தங்குமா, அது தங்கமாச்சே தங்கணுமே. பேர் வைக்கிற போதே எப்படி அருமையா வச்சான். ஒரு பெண் சினந்தால் மதுரை எம்பதி அழிந்தது. இன்னைக்கும் சொல்றேன், நம்ம நாட்டில் கண்ணையினுடைய மரபுகள்லாம் இருந்துருக்கு. வீட்டில் மருமக வெள்ளிக்கிழமை குளிச்சுட்டு கூந்தலை விரிச்சு போட்டுருக்கா, என்னுடைய அம்மா கூந்தலை விரிச்சு இருக்க எடுத்து முடியுன்னு மாமியார் சொல்லுவா. அப்பெல்லாம் மாமியார் சொல்றத கேட்ட காலம், மருமக சொன்னா இல்ல மாமி ஈரமா இருக்குதுன்னு சொன்னாலாம், அப்புறம் உடனே சொன்னா முனையில்னா முடி போடுறீங்களாம். இப்ப இந்த இதெல்லாம் சொல்றதுக்கே கிழவிங்களுக்கும் தெரியாது, வருங்கால கிழவிகளுக்கு தெரியவே தெரியாது, அதெல்லாம் காலேஜு கேளுங்க எப்படி தெரியாது உங்களுக்கு. முனையில்னா முடி போடுனாலாம் என்ன பொருள் அதுக்கு, இந்த புலவர்கள்லாம் சொல்லியில்லை. என்ன பொருள் என்றால், ஒருத்தி உரிச்சாடி மதுரை எம்பதியே எரிஞ்சுது, இன்னொருத்தி விரிச்சா அஸ்தினாபுரமே அழிஞ்சுது, இன்னும் எது அழியத்தடியம்மா விரிச்சிருக்கிற மனையில முடி போடு அப்படின்னு சொன்ன நாடு இப்ப எல்லாம் விரிச்சு போடுமாங்க. இந்த சினிமா காரியங்களை பார்த்து பார்த்து எல்லாம் அப்படி தொங்க விட்டுதான்.
இதை பார்த்து பெண்களுக்கு கோபம் வந்து ஒரு ஊர்வலம் போனாங்கன்னா நான் வரவேற்பேன். தலைமை தாங்க கூட என்ன கூப்பிட்டா நான் வருவேன். ஆக அந்த கோபம் இருக்கிறதே அது கொல். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி என்றார். இந்த சினம் பிறரை மட்டும் அழிக்கிறது நினைக்காதே, அவனையே அழிக்கும். நமக்கு நம்ம மேலே கோபம் வர நாம பழகணும். நாமும் தவறு செய்யறோம். அவர் அழகா சொல்றார் வள்ளுவர், ஏதிலா குற்றம் போல் தங் குற்றம் காண்கின். அப்ப பிறருடைய குற்றம் காண்டத்திலாம் நீ ரொம்ப தினமும் பத்திரிகை எடுங்க, வார பத்திரிகை தினப்பத்திரிகை, அவன் இப்படி இவன் இப்படி இவன் இப்படி அவன் ரூமுக்குள்ள இருந்து எழுதுறான். அத மேடை ஏறி பேசணும்னா வீட்டுக்கு போக முடியாது. அவங்க தான் பாதுகாப்பா எழுதுறாங்க, அது என்னன்னாலும் எழுதுறான் எழுதுறாங்க, எல்லாம் எழுதி விடுறான். நீ யாருன்றத பத்தி கொஞ்சம் சென்னிப்பா. காலையில வானொலியில பாக்குறேன், அறநெறி அப்படின்னு சொற்பொழிவு. சில நேரங்களில் அந்த அறநெறி உபதேசம் செய்யறவர் யாருன்னு தெரியாது இருந்தா ரசிக்க முடியுது. அவர் யாருன்னு எனக்கு தெரியற போது என்னால ரசிக்க முடியும். இவரையா கூப்பிட்டாங்க அறநெறி சொல்ல, வானொலிக்கு வேற ஆள் ஆப்பிள்ள, இவர் கூப்பிட்டு அறநெறி சொல்லி எவன் கேட்பான். இந்த மாதிரியாக நெறிகள் முதல் நம்ம மேல நம்ம கோபம் வரக்கணும். ஒருத்தி சினந்து அந்த மதுரையம்பதி அழிந்ததை பார்க்கிற பொழுது அவளை தெய்வமாக கும்பிட்ட நாடு இது. அம்மையார் அவள் மிக அந்த தங்கு தடையின்றி அப்படியே கங்கை ஆறுன்றதா காவிரி ஆறுன்றதா சொல்ல, இல்லை நான் காவிரின்னு தான் சொல்லுவேன். இளங்கோடி ரொம்ப அழகா சொல்றான், நடந்தாய் வாழி காவேரி. காவிரி ஆறு எப்படி போதான், நடந்து போதான் அது. கங்கை ஆறு எப்படி போதும், ஓட்டமா ஓடுது. ரொம்ப உயரத்திலிருந்து வர்றதுனால ஓட்டமா ஓடுது. நான் நின்று பார்த்தேன், இரும்பு கம்பிகளை பிடிச்சிருக்கேன், அது பிடிச்சி நின்னாதான் பிழைச்சோம். அதுவும் இந்த வயசுல கம்பி பிடிச்சாலும் நான் பிழைக்க முடியாது, என்ன பிடிக்கணும் ஒரு ஆள். இங்கே வர்ற போது காவலர்கள் அதிகாரிகள் வந்தார்கள். என்னை அழைச்சும் வர்றதுக்கு கொஞ்சம் வயசானாச்சேன். படி இறங்குற போது இப்படி பிடிச்சாங்க, எனக்கு பழைய ஞாபகம் வந்து. ரொம்ப காலம் இப்படி பிடிச்சி பிடிச்சி இட்டு போனாங்களா, அப்படிதான் வந்தோம். ஐயோ நமக்கு உதவியா இல்லவோ அவங்க இருக்கிறாங்க, அவங்க நம்பிதானே நம்ம வீட்டில் அனுப்பிச்சிருக்கிறாங்க என்ன அப்படின்னு நான் நினைச்சேன். அவரோட எடுத்த பொருளுக்கேற்ப சராசரியின் கோபங்கள், இதோட சுமாரானேன்னு சொல்றமே, அதுக்கும் சராசரின்றதுக்கும் ஒண்ணுதான், முழுமை பெறலேன்னு அர்த்தம். இன்னும் யாருக்குமே முழுச்சா கோபித்து கூட தெரியல, கோபிக்க வேண்டிய இடத்துல கோபிக்கவே நமக்கு தெரியலையே. கணவன் சினிமா படங்கள்ல பார்க்கிறோம், விளம்பரம் வருது, போங்க இது வாங்க, இது வாங்கியாங்க, என்ன வாங்கியாங்க, என்ன அதுல என்ன விசேஷம், நான் உள்ள துவைக்குவா சொல்றேன், சமைக்குவா சொல்றேன், என்ன தானே வாங்கி வரேன். அது வேற சொல்றது இருக்கிற போது மிச்சம். இது அரசாங்க நிறுவனமாகிய தொலைக்காட்சியில இந்த விளம்பரம் அனுமதிக்கப்படுது. தொலைக்குவா சொல்றேன், சமைக்குவா சொல்றேன், போய் வாங்கிடுவாங்க. இன்னொரு விளம்பரம் அந்த வருது, ஆஹா கம 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 கமன்னுக்குதே, என்ன ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க பொண்டாட்டி, என்னதானே இவன் கேட்டதே நாகரிகம் இல்லை. கணவனை விட பாக்கு பிடிக்கிற சமுதாயத்தில் நாம் இருக்கிறோம். நண்பர்களே, விளையாட்டுக்கு நான் சொல்லவில்லை, வேதனையோடு சொல்லுகிறேன். ஸ்லோ பாஷன் என்கிறார்களே, சமுதாயம் எப்படி அழியும் தெரியுமா? இப்படிப்பட்ட விளம்பர சொற்களை, பேச்சிலே வருகிற இசை வசை சொற்களை எல்லாம் கேட்டு 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 தவறு தர்மமாயிடும். அதை பாரதி சொல்கிறான், ருஷ்யா எப்படிப்பட்ட நேரத்தில் மகாளி பராசக்தி கடைக்கன் வைத்தாலாம் செம்மையெல்லாம் பாழாகி கொடுமையே அறமாகி தீர்ந்தது. இது இது அதர்மம், இது தர்மம்னு தெரிஞ்சா, நாட்டில் கொடுமை நடக்குதுன்ற உணர்வு இருந்தா அதுல நாம் மீளணும்ன்ற எண்ணமாவது ஒரு நாள் தோன்றுமா? யார் சொன்னது இல்லை, அவர் மாதிரி யாருங்க இருக்கிறாங்க, அவர் ஆண்டவன் அனுப்பின தூதர் அப்படின்னு இது உருப்படுறதுக்கு அர்த்தமாய். செம்மையெல்லாம் பழாகி கொடுமையே அறமாகி தீர்ந்த போதில் மனுஷக்தி அதை வெல்ல முடியாது என்று எண்ணி அம்மை மனம் கனிந்திட்டால் அடிபரவி உண்மை சொல்லும் அடியார்தம்மை மும்மையிலும் காத்திடினால் விளையாளே காத்திட்டால் முடிந்தான் காலம் என்கிறார். அதை ஒரு முக்கியத்துக்கு சொல்கிறேன், இந்த அழிப்பு சக்திகள்லாம் பெண்ணண்ட தான் கொடுக்குறாங்க, அது ஏன்னு தெரியல. மக்கள் செய்தது புரட்சி, அங்கே பெருவாரியா ஆண்கள் தான் செய்தார் ரஷ்யாவில். ஆனா இவர் சொல்றார்,
இளங்கோவடிகள் ஐந்து வகை நிலத்துக்கும் தெய்வங்களை சொல்லுகிற போது கொற்றவை போர்க்களமான பாலை நிலத்துக்கு கொற்றவை தான் சொல்றார். பெண்கள் சீக்கிரம் கோபம் வருவதில்லை, அவர்கள் வந்தால் வையம் பிழைப்பதில்லை. அதுக்குத்தான் சிலப்பதிகாரத்தில் அதே மாதிரி அந்த கூந்தலை எடுத்து முடிக்கிறாள். அங்கே உன்னுடைய ரத்தத்தை எடுத்து எண்ணெயாக முடித்தால் என்று இடையில் கூந்தலை முடியேன் என்று விரித்து விட்டாள் ஒருத்தி. இந்த மாதிரி செய்திகளை பார்க்கிற பொழுது பெண்ணினுடைய பெருமையையும் நம்முடைய இலக்கியங்கள் பேசுகின்றன. ஆண்களால் தவறிழைத்து சினம் வருகிற போது பெண்களுக்கு என்ன ஆகும்னு நினைக்குது. இதை உங்க வீட்டில் போய் சொல்லாதீங்க. வணக்கம். அடுத்து அவங்க இப்படி பெண்கள் சினந்தா சினக்கிறது கூட நியாயம் மாப்போசி சொல்லி இருக்கிறார்ன்ற மாதிரி வந்துடக்கூடாது. எனக்கு 84 ஆச்சு, அவளுக்கு 74 ஆச்சு, அதை பத்தி கவலை இல்லை. இளைஞனா இருக்கிறீங்களே, நீங்க ஆப்பிட்டுக்கீங்களே, அதுக்காக சொல்றேன். பாரதி பாதையில் பாவேந்தர் பொன்னடியான், அவரை எனக்கு ரொம்ப நாளா தெரியும். நல்ல கவிஞர், ரொம்ப துடிப்புள்ள கவிஞர், சில நேரத்தில் வெடிப்புள்ள கவிஞராகவும் மாறக்கூடியவர். இன்று துடிப்புள்ளவராகவே காட்சியளித்து பேசுவார். நம்முடைய டாக்டர் சிலம்பதி செல்லப்பன் அவர்கள் ஆற்றிய உரையை கேட்டு மகிழ்ந்தோம், ரசித்தோம், பல உண்மைகளை அறிந்தோம். முதலில் இந்த அறக்கட்டளையை நிறுவி யார் பெயரால் நிறுவப்பட்டிருக்கிறதோ அவருக்கு நீங்களும் நானும் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். மற்ற செல்வந்தர்களுக்கு அவர் வழிகாட்டியிருக்கிறார். அன்ன சத்திரம் 1000 வைத்தலும் ஆலயம் 10,000 கட்டலும் அன்ன யாவினும் புண்ணியம் 1,000,000,000 ஒரு பங்கல்ல ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல். அது பள்ளிகள் பொழுது நிறைய வந்துடுத்து இலவசமாகவே எல்லாம் நடக்குது. ஆனால் இலக்கியம் அறிவித்தல் என்றால் இந்த மாதிரி கட்டளைகள் நிறைய இருக்க வேண்டும். அங்கு ஒரு கம்பன் கழகம், இங்கே ஒரு கம்பன் கழகம், இங்கே ஒரு வள்ளுவர் கழகம், யாரோ சில இளைஞர்கள் ஆர்வத்தில் கூடி நடத்தினாலும் அது கட்டுக்கோப்பாக இருப்பதில்லை, நிரந்தரமாக நடப்பதில்லை, அதற்கென்று பொருள் நிதி நிலையாக இருப்பதில்லை. ஆனால் இந்த சிகேஆர் அறக்கட்டளையின் சார்பில், சிகேகே அறக்கட்டளையின் சார்பில் நல்ல பணிக்கு வைத்து விட்டு போன அந்த பெருமகனாரின் ஆன்மா இருக்கும் திசை நோக்கி நான் தொழுகின்றேன். நாம் எல்லோரும் தொழ வேண்டும். ஒரே ஒரு குறை எனக்கு, அது சொன்னா அவங்க தப்பா எடுக்க மாட்டாங்க, சிகேகேன்னு இங்கிலீஷ்ல இருக்குதுன்ற குறை ஒன்றை தவிர எனக்கு வேற ஒன்றும் கிடையாது. அது அவர் பேருக்கு வந்துடுச்சுனால அதையும் தமிழாகிட்டோம். நான் எல்லாமே தமிழாகிட்டு வர்ற காலம் தானே. நாங்கெல்லாம் ஒரு காலத்தில் அம்மாவுக்கு பிறந்தோம், அப்பாவுக்கு பிறந்தோம், இப்போ பிறகுறதுங்கெல்லாம் ஃபாதர் மறந்து மாதிரி தானே பிறகுதுங்க, மம்மி டாடிக்கு தானே பிறகுதுங்க. அதனால காலத்துக்கு ஏற்ப எந்த எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மா இந்தி பாடுறார்கள், சம்ஸ்கிருதம் பாடுறார்கள், தெலுங்கு பாடுறார்கள், எனக்கு என்னமோ அவங்க பாடினா அந்த பாட்டுலாம் கூட தமிழாவே தெரியுது எனக்கு. அவர்கள் உண்மையாக சொல்றேன், போவதற்காக சொல்லவில்லை. அது போன்று சீக்கிய அந்த ஆங்கில எழுத்துக்கள் பண்ண புண்ணியம் அவர் பெயரால் அது வருவதற்கான வாய்ப்பு, அந்த குடும்பத்தாரும் அவர்களோடு பிற ஜாதியினர் பிற நண்பர்களும் சேர்ந்து காலையிலிருந்து எங்களை சுத்தி 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 வந்ததை பார்த்தா இந்த மாதிரி உபச்சாரம் ஒழுங்கா நடக்கும் தெரிஞ்சா ஊர்வம்புக்கே போய் நான் பாதுகாப்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஈரோட்லயே தங்கிட்டு இருக்கேன். காலையிலிருந்து அவ்வளவு அருமையான உபசரிப்பு, அருமையான முறை. நண்பர் செல்லப்பன் அவர்கள் அழகான தலைப்பில் நாட்டுப்பாடல்களை பற்றி பேசினார். இந்த நாடு என்றாலே என்ன என்பதில் நாம் முதலில் ஒரு தெளிவு பெற வேண்டும். அது காலத்திற்கு காலம் பொருள் மாறி வருகின்ற ஒன்றாகத்தான் இலக்கியங்களிலே வரலாற்றிலே இருக்கிறது. ஆனால் பண்ட காலத்திலே நாடு என்பது கிராமம், நகரம் என்பதுதான் பட்டினம். அதை ஆழ்வாராஜ்யம் சொல்கிற பொழுது எல்லாரும் வைணவத்தில் சேர்றாங்க. எப்படி சேர்றாங்கன்னா நெத்தி நெரு ஊதி பூசி அந்தாண்ட உரத்து கத்தி நமசிவாயன்னு சொல்லிவிட்டு இந்த வைஷ்ணவ வீட்டுக்கு வரப்போது மட்டும் நம்ம நாராயணன் நம்ம நாராயணன்றவன் அதை திருப்பி மாறுறதுன்ற முடிவோடங்கிறவன். அதனால அவர் சொல்றாரு, இப்படிலாம் ஏமாத்தாதப்பா, நாடும் நகரும் நன்கறிய நமோ நாராயணாய. நீ இந்த நமோ நாராயணாயன்னு சொல்றது எப்படி இருக்கும்னா பட்டி தொட்டிக்கெல்லாம் கேட்கணும், நாட்டுக்கு நகரம் முழுவதும் கேட்கணும். அப்படி சொல்லி நமோ நாராயணாயன்னு சொன்னாதான் மதத்தில் சேர்த்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்பவே இந்த கட்சி மாறுறதெல்லாம் எங்கேயும் இல்லை, பூர்வ புத்தி இடம் விஷயம் வேறவே ஒழிய முகாம் மாறுற புத்தி அன்னிலிருந்து இன்னும் போகல. நாடும் நகரும் என்று சொல்வதிலிருந்து நாடு என்பது
பட்டி தொட்டிகள் எல்லாம் நகரம் என்பது அதில் பட்டினம். அந்த காலத்தில் மதுரை, காஞ்சி, பூம்புகார் இப்படி சில பட்டினங்கள் தான் இருந்தன. மற்றெல்லாம் போக்குவரத்து சாதனங்கள் இல்லாத காலத்தில் எல்லாமே பட்டி தொட்டிகள் தான், கிராமங்கள் தான். இதை இன்னும் சரியாக தெரிந்து கொள்ள சொல்கிறேன். நம்முடைய பிராமண தமிழர்கள் வீடுகளிலே மாட்டு பொண்ணுன்னு அது ஏன் எப்ப மாடாச்சுன்றது தெரியல. கிராமத்திலிருந்து வாழ வந்த பொண்ணுக்கு அவங்க வச்ச பேரு நாட்டு பொண்ணுன்னு சொல்லி அது மாட்டு பொண்ணா மாறி போச்சு. இது வேற சமாதானம் யாருன்னா சொன்னா என் கருத்தை நான் திருத்திக்க தயாராகிறேன். நாட்டில இருந்து வாழ வந்த பொண்ணு, நகரங்கள் சிலவாக இருந்ததுனால, கிராமங்கள் பலவாக இருந்ததுனால வாழ வந்த பெண்ணெல்லாம் கிராமத்து பெண்ணாவே இருக்கிற வழக்கம். அதனால நாட்டு பெண்ணுன்னு சொல்லுவாங்க, அது மாட்டு பொண்ணுன்னு ஆயிப்போச்சு. ஆகவே பாடல்னாலே கிராமத்து பாடல் தான். சிலப்பதிகாரத்திலே ஆச்சியர் குறவை, குன்றக்குறவை எல்லாம் பாடுறாரு. அந்த கிராம பாடல்கள் தான் கூடி பாடுவோம். பிரார்த்தனை என்றாலே சேர்ந்து நடத்தினால்தான் பிரார்த்தனை. இதுல கூட நாம் ஒருமைப்பாடு ஒருமைப்பாடுன்றோம். கவாலி கோயில் அண்ட போய் பாத்தீங்கன்னா, அல்லது பர்சாசாமி கோயில் அண்ட பாத்தீங்கன்னா, இன்னொரு கோயில் அண்ட பாத்தீங்கன்னா, அவன் என்னென்னவோ நினைச்சு வர்றான். ஒரு பையன் பள்ளி மார்க், தனக்கு அந்த சாமி தான் மார்க் போடுறாருன்னு அவன் நினைப்பு. காலமெல்லாம் ஒழுங்கா படிக்காத, தேர்வு வர நேரத்துக்கு பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடச்சிடலான்றான். தெய்வ நம்பிக்கை இல்லாதவன் பிள்ளை கூட உடச்சா அவரு மார்க் போட்டுருவான் நம்பிக்கை அவனு. அந்த மாதிரியாக தெய்வ பிரார்த்தனைக்கு போற கோயில்ல கூட ஒருமித்து இல்லை. அதெல்லாம் ஒருமித்து பாடினால் எவ்வளவு அழகா இருக்கும் என்பதை நான் மொரேஷியஸுக்கு போயிருந்தேன், அங்கு பார்த்தேன். தமிழன் வாழறான், தமிழ் இல்லைங்க. ஒரு தமிழனுக்கும் தமிழ் தெரியாதங்க. ஆனா அற்புதம் என்ன சொல்றீங்க, 200 பேர் 300 பேர் ஒரு கோயில் அண்ட கூடிக்கிண்டு தேவாரம் திருவாசகம் திருப்புகள் பாடுறாங்க. பிழை இல்லாத பாடுறாங்க தேவாரம் திருவாசகம் திருப்புகள். எப்படி அந்த பக்தி காரணமா அந்த பாட்டுங்களை நெட்டுரு பண்ணி அதுல அவங்க பாடுறாங்க. பக்தி எப்படி தமிழை காப்பாத்திருக்கு தெரியுமா? நான் சொன்னா, ஐயா நீங்க தமிழை விட்டு தொலைச்சிட்டீங்க, ஆனா அந்த பக்தியை விட்டுறாங்கன்னா தமிழ் உங்கள்கிட்ட இருக்கும். என் தாயார் எனக்கு பிள்ளை பருவத்திலே திருவருட்பா, தேவாரம், திருவாசகம் எல்லாம் இரவு நேரத்தில் உண்டு முடிந்தவுடனே பக்கத்தில் படுக்க வைத்து இந்த பாட்டெல்லாம் எனக்கு மனனம் செய்ய சொல்வார். அதுல இருந்துதான் வந்து நான் இலக்கியத்துக்கு இங்க வந்து சேர்ந்திருக்கேன். நல்ல இடத்துல பிறந்து வளர்ந்து இப்ப எங்கோ வந்து சேர்ந்திருக்கேன். இந்த நிலையை நீங்கள் வைத்து பார்த்தால், நம்முடைய நாட்டிலே செய்த பெரியவர்கள் பக்தி இலக்கியம் என்று சொன்னார்களே, அதன் மூலமே தமிழை அழியாது காத்த பெருமை அவர்களுக்கு தான் இருக்கின்றது. கடவுள் அழிஞ்சு போகலாம், கடவுள் பக்தி இலக்கியம் அழியாது. முருகனை ஒட்டி எவ்வளவு இலக்கியங்கள். ஒரு திருப்புகள் இல்லையானால், திருப்புகள் சதுர திருப்புகள், ஒவ்வொரு புலவனுக்கும் திருப்புகள்ன்றதே அடைமொழியா இருந்த பலர் உண்டு. இப்ப கூட திருமுருக கிருபானந்த வாரியாருக்கு திருப்புகள் தான் முன்ன காலத்துக்கு சொன்னது உண்டு. தண்டபாணி சுவாமிகளுக்கு திருப்புகள் தண்டபாணி சுவாமின்னு தான் சொல்லுவார். ஏன், அந்த சந்தங்கள்லாம் அவனுக்கே சொந்தம். அருணகிரிநாதருக்கு அந்த சந்தங்கள் அமைஞ்சிருக்கிறதே, அவர் நல்ல இசை வல்லுனர். அந்த சந்தம் எல்லாம் அவருக்கே சொந்தமாயிருக்கு. இழவில் அழுதிடும் பெண் கூட இசையோடு அழுவது கண் கூடு. நாமக்கல் கவிஞர் சொல்லுகிறார், இழவில் அழுதிடும் பெண் கூட. இந்த அழறாங்களை நீங்க கவனிக்கிறது இல்லையாங்க. இப்ப யார் அழறாங்க? பாடி அழறதே இல்லை, போச்செல்லாம். பாடி அழுத பரம்பரையே முடிஞ்சாச்சு, தீந்து போச்சு. பாடி அழுவாங்க, 2 வருஷம் அங்க பாடி உட்கார்ந்து அழற போது அவ்வளவு எதுகை மோனை நயத்தோடு அவர் பாடி அழுவாங்க. அது மட்டும் இல்ல, இதுல வேற சயின்ஸ் இருக்குங்க. புள்ள செத்து போனா வயிற்றுல அடிச்சுங்க அழுவாங்க. கோவத்துல யாரோ ஒருத்தன் பிள்ளைய ஆண்டாங்க கொடுத்தா அது தெரிஞ்சு போனாக்கா ஆத்திரத்துல அழுதா தலையில அடிச்சுங்க அழுவாங்க. கணவன் இறந்துட்டா மார்பில் அடிச்சுங்க அழுவாங்க. கணவன் இறந்துட்ட இதுக்கெல்லாம் எந்த சயின்ஸ் இருக்குதுன்னு கேக்குறார் செல்லப்ப. பழக்கத்துல தான் இருக்குது, வேற என்ன? பழக்கத்துல தான் இது. நாளைக்கு கருமாதி, இன்னைக்கு நடப்புன்னு இங்க என்ன சொல்றாங்களோ தெரியாது. முன்னாள் பெண்கள்லாம் அந்த தாலி அறக்க போறவளா இருந்தா இல்ல வேற இருந்தா அங்க எல்லாம் அடுவாங்க. எல்லாரும் கை கோத்துருப்பாங்க. அந்த சயின்ஸ் பாரு, எல்லாரும் ரவுண்டா வட்ட வடிவமா கை கோத்துண்டு அழுவாங்க. உரம்மா நடுப்புற வருவா, ரெண்டு பேர் கோத்துங்களை அப்படி விரிச்சுக்கன்னு அவ சேர்ந்துக்குவா. அதுல இன்னொரம்மா போவ சாப்பிட்டுட்டு அவ போயிடுவா, அப்புறம் இன்னொருத்த வருவா. வட்டம் அப்படியேதான் இருக்கும். ஆள் மாறி 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 வரும், வட்டம் அப்படியேதான் இருக்கும். இந்த பெண்கள் ஒற்றுமையா இருக்கிற ஒரே இடம் அந்த இழவு வீடுதான். நான் மன்னிக்கிறேன், கோத்த கை கோத்ததுதான். மாத்திரத்துக்கு இடையிடையே ஆள் வந்து மாத்தலாம், ஆனா அந்த வட்டம் கூணது வட்டம் தான். எப்படிப்பட்ட வாழ்ந்தது
குழந்தை பிறக்கிற போது தாலாட்டு பாட்டு, பிள்ளை விளையாடுற போது உடற்பயிற்சி உடற்பயிற்சின்றீங்களே, அப்படி குழந்தைய குந்த வச்சு அந்த தாய் கை வீசம்மா கை வீசி சாய்ந்தாடம்மா உடற்பயிற்சி. பச்சை குழந்தைக்கு ஆரம்ப பள்ளியில முதல் வகுப்புல போற போதும் அதுக்கு எஜுகேஷன் ஆரம்பிக்கும். இப்ப எஜுகேஷன் ஆரம்பிக்கிறதுனால அதுக்கு அஞ்சு வயசு முடிஞ்சுதான். நான் சொல்றது கல்வி ஆரம்பிச்சது. அந்த சின்ன குழந்தைக்கு கையாட்சி சொல்லி சாய்ந்தாட சொல்லி வானத்தை நிலாவை காட்டி நிலா நிலா எங்க போனேன், அது ஆரம்ப சாஸ்திரம் இல்ல, வானசாஸ்திரத்துக்கு ஆரம்ப பாடம் இல்ல. அந்த நிலா போய்கிட்டு மலையான் தோட்டத்துக்கு மண் எடுக்க போன என்னென்னமோ சொல்லி அந்த நிலா எங்கெங்கோ போகுதான், அது அந்த குழந்தை கதை சொல்ற. அப்படியெல்லாம் வளர்த்த பிள்ளைங்க ஒழுங்கா இருந்தது. இப்படி வளர்க்க பிள்ளைங்க ஒழுங்கா இல்லைன்னா அதுக்கு வளர்த்தவங்க குற்றமே உரிய பிள்ளைங்களுடைய குற்றம் அல்லவே அல்ல. நம்முடைய கவிதை அவ்வ பாடுறா, ஒரு வரியில இருந்து ரெண்டு வரியில இருந்து நாலு வரி வெண்பாவில இருந்து தொடர் அகவல் பாவல். ஒரு தாய் ஒரு வரி அரங்கே விரும்புல இருந்து எத்தனை பிள்ளை பருவத்துல ரெண்டாம் வகுப்புல மூணாம் வகுப்புலயே பையனை போய் சேர்த்து அணைச்சுக்கின்னு சொல்லடா குழந்தை சொல்லு அரங்கே விரும்பு ஆறு வது சினம். கடைசியில் சங்க இலக்கிய பாட்டுல போர்க்களத்துக்கு போவோம் செல் மகனே செல் என்று அனுப்புகிறாளே, அங்கே வருகிற தொடர்நிலை செய்யுள் வரை ஒரு தாய் பற்று கொடுத்தாள் என்றால் இதை விட பெருமை நமக்கு என்ன வேண்டும்? நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்வதற்காகத்தான் நான் நேராக வந்தேன். இல்லையானால் இதுவும் ஒரு பொழுதுபோக்குதான், பட்டிமன்றம் மாதிரியாத்தான் இடம் விவாத மன்றம். நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், வெட்டி பேச்சாக பேசி நான் வீணடிச்சு பொழுதுபோக்குவதில்லை. எப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் நான் பிறந்தோம், வடக்கே எல்லாம் கூட பக்தி உண்டு, இன்றைக்கும் அந்த பக்தி உண்டு. ஆனால் நம்முடைய தமிழில் பக்தி இலக்கியம் பெருகிய பெரு இந்தியாவில் வேறு எந்த மொழியிலும் வடக்கே பெருகவில்லை. காரணம், ஆயிரம் ஆண்டு காலம் அவர்கள் கஜினி பாபர் காலத்திலிருந்து ரத்தத்திலே தோய்ந்து ரத்தத்திலே குளித்து வாழ்கின்ற யுத்த வாழ்க்கை அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டதால் வடபுலம் முழுவதும் புரட்சமயத்தால் படையெடுத்து போர்க்களமாக அது இருந்ததால் இலக்கியம் வளர வேண்டுமானால், இசை வளர வேண்டுமானால், காப்பியம் வளர வேண்டுமானால், கவிதை வளர வேண்டுமானால் முன்னே நாட்டில் அமைதி வேண்டும். நாட்டில் அமைதி இல்லையானால் கவிதை வளராது, காப்பியம் வளராது, கலை வளராது. அந்த அமைதி அவர்களுக்கு இல்லை. துரதிஷ்டவசமாக அவர்கள் அந்த வந்த படையெடுப்புகளை எடுத்து போரிட்டு இல்லையானால் நாமும் கூட அந்த கைதான் ஆயிருப்போம். அவங்க அந்த கஜினியையும் பாபரையும் எடுத்து போரிட்டுக் கொண்டிருந்த காலத்திலே நாம இங்க என்ன பண்ணோம்? தோல் கண்டா தோலைய கண்டா தொடுகழ கமலமன்ன தாள் கண்டா தாளைய கண்டா தட கை கண்டாரும் அக்தே அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். இதை பொண்ணு ராமன் நோக்கினாலும் சீதையை நோக்கினாலும் நோக்கணும்லாம் நோக்கலாமா ஒரு கேள்வி. அதனால கம்ப என்ன புலவர்கள் தான் இவங்க தான் வேறையா இவர் புலவர் இல்லைன்னு தரிச்சுக்கிட்டார் நல்ல வேலையா என்ன என்ன சொல்றான்? அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் என்று கம்பன் உரைத்தலால் முதலில் அவன்தான் நோக்கினால் அவள் நோக்கவில்லை, அது கற்பின் இலக்கணம் என்ற அதுவும் நோக்கம்லாம் நோக்கிறது மட்டும் கற்போ. அதுக்கும் கம்பன் சொன்னானா, பிரிந்தவர் கூடினால் பேசலாகுமோ. கடைசியில சொன்னா பிரிந்தா யார்ப்பா நோக்கமெல்லாம் நோக்கிறது தப்புதான் ஒப்புக்கிறேன். அவங்க யார் தெரியுமா? திருப்பார் கடல்ல திருமால் லட்சுமியா இருந்தவங்க தானே ராமனும் சீதையுமா வந்தாங்க. இடையில கொஞ்சம் பிரிஞ்சாங்க, சேர்ந்த போது ஒட்டிட்டாங்க. இது ஒரு கேள்வியா? இதை தானே பண்ணிக்கிறோம் ஆயிரம் வருஷமா. நம்ம இலக்கிய கூட்டங்கள் சொற்பொழிவுகள் கட்டுரைகள் காவியங்கள் எல்லாம் இதே சொல்லி இருந்தா என்றைக்கு நாம் அந்த இலக்கியத்தின் வழி வாழப்போகிறோம் என்று பார்க்க வேண்டாம். அந்த இலக்கியம் வருகிறது. அவர் சொன்னார் நல்ல அருட்பா ஒன்று, இலக்கியத்தை படிக்கிற போது அது நேர்ந்த காலத்துக்கு போகணும், அது நடந்த காலத்துக்கு போகணும். நாம் நம்மை மறந்து அதை பார்க்கணும். கண்ணகியினுடைய திரைப்படம் வந்தது, நான் சிலப்பதிகாரம் படித்தேன். அப்ப கடைசி டிக்கெட் என்ன, அப்ப நான் டிக்கெட்டுக்கு பணம் கொடுத்த காலம், அதனால கடைசி டிக்கெட்ல இப்ப இலவசமா யாராவது கூட்டம் போறா முதல் வகுப்புக்கு போயிடுறேன். அந்த நேரத்தில் குந்திங்கிறேன், அந்த கண்ணகியா நடித்த சகோதரி ரத்தத்தில் கோவலன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து நெத்தில் இட்டு நான் பத்தினி பத்தினியானால் இந்த பாண்டியனை ஒழித்து கட்டுகிறேன் பார் அப்படின்ற நான் மெய்மறந்து ரசிக்கிறேன் சிலப்பதிகாரம் படிச்சவன். என் பக்கத்தில் உட்கார்ந்த ஒரு சகோதரன் என்ன பண்ணாரு, இந்த அம்மா பத்தினி, நான் நடிப்பை நினைச்சேன் அவன் நடிகையை நினைச்சான். ரெண்டு பேரும் படத்தை தான் பாத்துக்கிறோம், ரெண்டு பேரும் படத்தை தான் பாத்துக்கிறோம். நான் நடிப்பை நினைச்சேன் கண்ணகியா நடிச்சிருக்கிறா, அவன் நடிக்கிறத பார்த்தா இவ பத்தினியான்னு கேட்டான். இதுக்கு டிக்கெட் வாங்கி நீ குற்றி பணம் கொடுத்தே அந்தப்பா டிக்கெட் வாங்கினான், வெளியிலே இருந்துருக்கலாம்.
அதே மாதிரி இப்போது வருகிற திரைப்படங்கள் எதுவும் மன்னிக்க வேண்டும் அவர்கள் எல்லாம் என்னை, திரைப்படங்கள் குடிமை பயிற்சியை கொடுப்பதாக இல்லை. அரசாங்கம் கூட எதுவும் அவங்க எல்லாம் வரி விவகாரம், அரசாங்கத்துக்கு வேண்டியது வரி, இவங்களுக்கு வேண்டியது அரசாங்க நட்பு. எப்படியோ சமாதானம் ஆயிடுறாங்க, எந்த கட்சி வந்தாலும் சமாதானம் ஆயிடுறாங்க. எப்படியோ முடி ஏத்துறாங்க, இறக்குறாங்க, இறக்கிறதுக்குன்னு ஏத்துறாங்க. அப்புறம் ஏற்றிட்ட உடனே வரி அவங்க எல்லாம் வந்து கேட்டுக்கொண்டதன் மேல் இறக்கி விட்டோம், இறங்க மாட்டோம் என்று சொல்ல நமக்கு என்ன நாணமா? இதுதான் நடக்குது இப்ப நாட்டில். நான் திரும்ப சொல்கிறேன், அதல்ல அரசு கவனிக்க வேண்டும். குடிமை பயிற்சி என்ன இருக்கிறது, எத்தனை படங்கள் இருக்கிறது? ரஷ்யாவில் அரசாங்கமே படம் எடுக்கிறது, வருஷத்துக்கு 6 படம் அரசாங்கமே படம் எடுக்கிறது. இந்த மாதிரி குடிமை பயிற்சி கொடுக்க வேண்டும். இங்கே அந்த நிலை இருக்க மாட்டேன். படம் வருது, அரை இன்டர்வெல் வரணும் சொல்ற, இன்டர்வெல் நான் எழுந்த இனிமேல் தாங்க ஜோரா இருக்கும், இனிமேல் தாங்க ஜோர். பாருங்களேன் என்ன ஜோர் தெரியுமா, அது ஹீரோவாவது ஹீரோயினாவது அழுவா அழகா பயங்கர. லண்டன்ல என்ன ஒரு இங்கிலீஷ்காரன் கேட்டான், உங்க படத்துல ஹீரோயின் அழாத படமே கிடையாது, ஹீரோயின் அழகே வழக்கமா இருக்கீங்க. இல்லப்பா, எங்க காப்பியம் எல்லாம் பெண்கள் அழுத கண்ணீரால் எழுதுனுத்தான். கண்ணகி அழுத கண்ணீர் தான் சிலப்பதிகாரம், பாஞ்சாலி அழுத கண்ணீர் தான் பாரதம், சீதை அழுத கண்ணீர் தான் ராமாயணம். இப்படி சொல்லுவ நான் அவனண்ட போய் சொல்லல, எல்லாத்தையும் சுரண்டிட்டு வெறும் கப்பரை கொடுத்து வந்தங்க. ஏன் எங்க அழ நிக்க கொஞ்சம் நாள் ஆகும் சொன்ன கேட்டேன். இங்கிலீஷ்காரன் லண்டன்ல இல்ல கேட்டான் இந்த கேள்வி. ஆனா எனக்கு தெரியும் என் உண்மை தான். அது திரும்ப குடும்ப பயிற்சி நமக்கு வேண்டும். என்ன அந்த ஹீரோயினோ ஹீரோ ஆகிறாங்க, நாமும் ஆகிறோம், அவங்களோட சேர்ந்து நாமும் ஆகிறோம். ஒரே வித்தியாசம், அவன் 5 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிறான், நாம 5 ரூபாய் கொடுத்துட்டா. நான் நகைச்சுவைக்கும் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நம்முடைய பிரச்சனைகள்லாம் நாமே சிரிக்கிற மாதிரி இருக்கு. இந்த குடிமை பயிற்சி சுதந்திரம் வந்து 42 ஆண்டுகள் ஆயும், இன்னும் நமக்கு ஏற்படவில்லை. படங்கள்ல என்ன, வயலோரத்தில் தலைவியும் தலைவன் இருக்கிறாங்க, அந்த கையை கோத்து டான்ஸ் ஆடி பாடுறாங்க, திடுக்குன்னு அப்படியே மெத்த வீட்டினுடைய மேல் மாடியில திடுக்குன்னு அப்படியே ஸ்கூட்டர்ல 2 பேரும் பாட்டு, அது இன்னும் பாடிட்டுதான் இருக்கிறாங்க, பாட்டு மாறல. இந்த இடம் மாறதெல்லாம் பாட்டுல வர்ற கருத்துக்கான காட்சி மாற்றமான கிடையாது, இந்த காட்சிக்கும் கருத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இப்படிதானா போறோம், இந்த மாதிரிதான் வாழ்க்கை நடக்குதுதான் நிஜமா? எண்ணி பார்த்தால் இதையெல்லாம் நாதியே இல்லை கேட்கறது. கலாச்சாரத்துறையில கலைத்துறையில ஆட்சி கேட்க வேண்டியது வரி அல்ல, ஒழுக்கம். இந்த படத்தினால் என்ன பயன் இருக்கிறது? இந்த படத்தை எடுத்தீர்கள், ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை பட அதிபர்களை எல்லாம் கூப்பிட்டு, படம் தயாரிப்பாளர்களாம் அரசாங்க மத்திய ஆட்சியா இருக்கட்டும் மாகாண ஆட்சியா இருக்கட்டும் கூப்பிட்டு, சில படங்களை பத்தி என்ன போல அவரை போல இருக்கிற கூப்பிட்டு நடுநடு விமர்சிக்க சொல்லி, அந்த படங்களில் என்ன குறை, இந்த மாதிரி படம் வந்தா எப்படி சமுதாயம் திருந்த முடியும் அப்படி என்று கேட்டு அதை திருத்துவதற்கு அரசு உதவி புரிய வேண்டும். ஆனா ஒண்ணு என்னன்னா, இதெல்லாம் சொன்னா பேப்பர்ல போட மாட்டாங்க. பேப்பர்காரங்க வந்திருப்பாங்க, என்ன சில பேரு வேற ஏதாவது கிடைக்குதான் வந்திருந்தாலும் வந்திருக்கலாம், அது என்னென்னு கிடைச்சு என்ன ஆகுது வெறும் ஆளு ஒழிப்பு, கதர் தயாரிப்பு, தொழிற்சங்க இயக்கம், பெண்கள் உரிமை எல்லாத்துக்கும் 14 அம்ச வேலை திட்டத்தை கொடுத்து அந்நிய ஆட்சி காலத்திலேயே நாங்கள் எல்லாம் அந்த வேலையில் ஈடுபட்டோம். வாரம் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் அந்த கதற்கடையில போய் கதரை கடன் வாங்கி வந்து கைவண்டியிலே போட்டு தெரு தெருவா சுத்தி விற்போம். சேரியிலே போய் நான் பள்ளிக்கூடம் வைத்து நான் படித்ததை எடுத்து அந்த சேரி ஆட்களுக்கு இலவசமாக கல்வி கற்றுக் கொடுத்தேன். இப்படி எல்லாம் இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம் என்று அன்று சொன்னார்களே, அதெல்லாம் இல்லை. ஆட்சி வந்தாதான் செய்யறதே ஒழிய, நான் ஆட்சியில் இருந்துதானா வடக்கல்லி மீட்டு கொடுத்தேன், ஆட்சியில் இருந்துதானா தெற்கல்லி மீட்டு கொடுத்தேன், ஆட்சியில் இருந்தானா தலைநகரை காத்தேன், ஆட்சியில் இருந்தானா தமிழ் ஆட்சி மொழி சட்டம், ஆனா என்னாலேயே ஆட்சின்னு சொல்லல, ஆட்சியாளர் தான் ஆட்சி நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் எந்த ஆட்சியானாலும் அதை உந்துவதற்கும் ஒரு சக்தி வேண்டும், தன்னல மட்டும். அந்த ஆட்சியும் கூட உந்துவோரை உதைக்க முயலாமல் அதை சாதிக்க முயல வேண்டும். இந்த முறை காங்கிரஸ் ஆட்சியிலும் பின்னர் திமுக ஆட்சியிலும் பின்னர் அதிமுக ஆட்சியிலும் செய்த இதனால என்ன பேர் எனக்கு வந்துன்னா, இவர் எந்த ஆட்சி வந்தாலும் அவங்களோட இருப்பாருங்க, எனக்காகவே நான் இருக்கிறேன். அப்படி நான் இருந்து இல்லையானா இதெல்லாம் எப்படி மீட்டு இருக்க முடியும்?
ஆந்திர சட்டசபையில் எனக்கென்று ஒரு ஆள் இல்லை, கேரள சட்டசபையில் எனக்கு ஒன்று ஆள் இல்லை, நாடாளுமன்றத்தில் எனக்கு ஒன்று ஆள் இல்லை, தமிழக சட்டமன்றத்தில் ஆள் இல்லை. ஆனால் தணிகையை கொடுக்க ஆந்திர சட்டசபை தீர்மானம் போட்டது என்னால் இல்லாத இடத்தில், தமிழக சட்டமன்றம் தீர்மானம் போட்டது வாங்கிக் கொள்வதற்கு, கன்னியாகுமரி கொடுக்க கேரள சட்டமன்றம் தீர்மானம் போட்டது கொடுப்பதற்கு, வாங்கிக் கொள்ள இங்கே ரெண்டையும் ஆமோதித்து டெல்லியிலே தீர்மானம் பெறுவேன். உங்களுக்கு எல்லோரும் தெரியும் யார் அதற்கு முதல் குரல் கொடுத்தோம். நான் பிரச்சாரத்துக்கு வரவில்லை, நான் தேர்தலுக்கு என்று ஓட்டுக்காரங்களுடன் பேசவில்லை, இலக்கியம் எனக்கு காட்டிய வழிதான். நெடியோன் குன்றமும் தொடியோள் பவமும் தமிழ் வரம்பறுத்த தன்புணல் நாடு அப்படின்னு வருது. நெடியோன் குன்றம் தொடியோள் பவம் நான் படித்த போது எனக்கு என்ன தோணுச்சு, அந்த அகல நிகழ நிலத்தை நான் பார்க்கல, அந்த நெடியோன் குன்றம் எங்கே இருக்குது, தொடியோள் பவம் எங்கே இருக்குன்னு ஆராய்ந்து அதற்கான ஜில்லாவினுடைய மேப்புகளை எடுத்து பார்த்தேன். நெடியோன் குன்றம் ஆந்திரத்தில் இருக்குது, தொடியோள் பவம் கேரளத்தில் இருக்குன்னு தெரிஞ்சது. அதை மீட்பது மற்றவங்களுக்கு எல்லாம் தேர்வு எண் வாங்க பாடம் அது. நான் நாட்டின் எல்லைகளை மீட்க எனக்கு போராட்ட கல்வி அது. ஆக இந்த அறக்கட்டளை வைத்தாரே அவர் பட்டதாரி அல்ல என்று கேள்விப்பட்டேன். நல்லவேளை எஞ்சாதி அவர் செங்குந்தரான்னு கேட்காதீங்க. நான் இந்த பட்டம் பெறாதவர் எவ்வளவு பெரிய அற்புதமான சாதனை செய்து விட்டு போனார். ஆனால் திருக்குறளிலே அவருக்கு மிகுந்த பற்றம். பட்டம் பெறுவதற்கு படித்தவன் எல்லாம் எல்லையை பற்றி கவலைப்படவில்லை. நானாக சுயமாக படித்ததால் அதை மீட்பதற்கு அங்கேயே ஆகஸ்ட் 15 சுதந்திர நாள் கொண்டாட்டம் கடற்கரையிலே அதிலே பேசினேன். மறுநாள் காலை 21 தொண்டர்களை அழைத்துக் கொண்டு திருப்பதி வரை பாத யாத்திரையாக போய் வடக்கெல்லுகிறார். திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் 5 பூதம் இருக்கிறது, அப்பு பிரித்தி வாயு தேவி ஆதாயம் என்று அன்று சொல்கிறார். நிலம் நீர் நெருப்பு மண் காற்று வானம் என்று சொல்கிறார். இந்த 5 ஒரு வேடிக்கை என்னவென்றால், உலகம் முழுவதற்குமே இது பொது விஞ்ஞானம் இல்லையா? நிலம் நீர் நெருப்பு வானம் என்பதெல்லாம் 5 விஞ்ஞானியும் ஒப்புக்கொள்கிறார். ஒண்ணு, இந்த 5 மயக்கம் உலகம் என்பது தொல்காப்பிய நீதி. இந்த 5 உலகமெல்லாம் இருக்கின்றன. ஆனால் இந்த பூதத்துக்கு ஒரு தலம் படைத்தவன் தமிழன்தான். வடமொழி பிரதேசத்தில் கிடையாது, ஆரிய நாடு என்று சொல்லப்படுகிற இந்தி பிரதேசத்தில் கிடையாது. ஒவ்வொரு பூதத்துக்கும், நிலத்துக்கு திருவானைக்கம், நீருக்கு திருவானைக்காவல், காற்றுக்கு திருக்காலத்தி, இப்படி மண்ணுக்கு காஞ்சி, இப்படியாக வானத்துக்கு தில்லை, 5 தனக்கே சொந்தம் என்று ஆக்கிக் கொண்டு 5 கற்பனை தான், இது கற்பனையாகத்தான் செய்தான். 5 தளம் படைத்தவன் தமிழன். அதிலே ஒன்றான காலத்தியை பறிகொடுத்து விட்டோம். 5 படைத்த தமிழன் ஏன் படைத்தான்? 5 கற்பனையாக வைத்து கதை படைத்தவன் காப்பியம் படைத்தவன் ஏன் படைத்தான்? பட்டிமன்றம் நடத்துபவர்களுக்கு இதை தலைப்பு வைத்து வாதம் பண்ணார். சிறமே கரங்குற்று அவளை வணங்க மாட்டேன், அதை செய்யவில்லை. நான் ராமாயணத்திலே தீயவர்களில் சிறந்த தீயவர் யார்? அயோக்கிய பசங்கள் சிறந்த அயோக்கியம் வேறதான். தலைப்பு இப்படியே தலைப்பு கொடுத்து நேரத்தை போக்கி ஊரை திரட்டி வைத்து வாதம் நடக்கிறது பட்டிமன்றம். அதான் எனக்கு வைத்த இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன். இதற்கப்புறம் முருகனை எடுத்துங்கள். 6 6 என்று சொல்வதிலே ஒரு படை வீடு தனிகை. போர் செய்த திருப்பாரூரில் தனிந்த இடம் திருத்தணிகை முருகன். அந்த திருத்தணிகை தமிழகத்தில் இல்லை, ஆந்திரத்தில் இருந்தது. ஆனா இங்கே 6 இலக்கியத்தை ஓயாத பாடியும் தான். ஒரு படம் சட்டை விட்டு போயிடுச்சு அவனுக்கு. அதை கடைசியாக திருத்தணிக்கு அந்த படியே உற்சவம் நடக்கும். நான் அங்க போய் அவளை கெஞ்சி கூத்தாடி, அப்பா இந்த திருத்தணி ஆண்டவன் எங்க இருக்கிறாங்க, ஆண்டவன் எங்க முருகன் அவனுக்கு, நாங்க அவன் எங்கே இருப்பாங்க. முருகனுக்கு கூட இப்பதான் பணக்காரன் ஆயிட்டான். ஆந்திரத்தில் இருக்கிற வேலை ஏன்னு கேட்கிற கரடுமுடா கடந்த அந்த பிரதேசம். இப்ப நம்மோட வந்திருப்பாடு, பஸ் மேல போகுது, காருங்கெல்லாம் மேல போகுது, சகல அவர் பெரிய பணக்காரர். அவர் நான் தான் இருந்த இடத்திலே இருக்கேன். அவரை மீட்டு பணக்காரன் ஆயிட்டு நான் அது நம்ம என்னென்ன பழமை பேசுகிறோமோ அந்த பழமையில் இப்போது நாம் எங்கே இருக்கிறோம் அதை எண்ணிப்பாரு. சாதாரண வேடிக்கை அல்ல. அவள் தன்னை விரும்புகிற அவரை தான் தீண்டுவதில்லை என்று ராவணன் இருந்தான் என்றார். பட்டிமன்றம் வைத்து வாதிக்க வேண்டியது அதல்லவா பிரச்சனை. அதே போல அவ்வளவு பேராற்றல் படத்தின் 8 திக்கையும் வென்றவன் மைந்தன் இறந்து போகிறான். அவனை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு, இறந்த வீர மஞ்சனை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு தெருவழியே நடக்கிறான். தூக்கி வர சொன்னால் ஆள்கள் காத்து கிடக்கிறார்கள் அவனுக்கு. ஆனால் அப்படி இல்லாம இந்த பிள்ளை பாசம், அவனே தூக்கி தோளில் போட்டு பிள்ளை பாசம் என்று ஒரு தலைப்பு வைத்து அந்த பிள்ளை பாசத்துக்கு ராவணனையும் அர்ஜுனனையும் எடுத்து சொல்லக்கூடாது.
என் பிள்ளையை நான் பறிகொடுத்தது இலக்கியத்திற்கு நல்லதாக போய்விட்டது, எனக்கு வந்த தீமையிலே. அப்போதுதான் இலக்கியங்களில் புத்திர சோகம் என்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறேன். இறந்து விட்டான் பையன், தலையை எடுத்து விட்டார்கள், விழுந்து விடுக்கிறது கை. போகிறான் மஞ்சனை தேடுகிறான் போர்க்களத்தே, அந்த கை மட்டும்தான் கிடைத்தது அந்த வீர மஞ்சனுக்கு. அந்த கையை எடுத்து இப்படி வச்சான் நண்பர்களே, அது நமக்கு இப்பெல்லாம் தெரியாது. நாம் அவன் நிலையில் வருகிறபோதுதான் அது புரிகிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதனால தான் அது அந்த கையை வச்சு இப்படி வச்சான். ஏன் வச்சான் தெரியுமா? அந்த பையன் சின்னவனா இருந்த போது தழுவுனா இல்ல, இந்திரஜித்தன் சின்னவனா இருந்த போது கையை தழுவுனா இல்ல, அந்த இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக அந்த கையை புடி வச்சான். கடைசியில அந்த தலையற்ற முண்டத்தை தூக்கி தோல்ல போட்டு கொண்டு வந்து வீட்டுல போட்டான். வீட்டுல அந்த வீட்டுல பிணம் வந்தபொழுது அந்த மாளிகை எப்படி இருந்தது என்று வர்ணிக்கிறார். அதை நானே அனுபவித்து பார்த்தேன். அப்போது எனக்கு கம்பன் தான் காட்சியளித்தான், மஞ்சனை இழந்த ராவணன் தான் எனக்கு காட்சியளித்தான். அந்த காட்சியை தான் அப்படியே வர்ணித்து நூல் எழுதினேன். ஆக நாம் இலக்கியம் படித்தால் நம்முடைய வாழ்க்கையோடு ஒட்டி பாருங்கள், அதிலே வருகிற இன்பம் நமக்கு கிடைக்குமானால் அதிர்ஷ்டவசமா, அதிலே வருகிற துன்பம் நமக்கு கிடைக்குமானால் நம்முடைய துரதிஷ்டவசமாக, நம்முடைய இன்ப துன்பங்களோடு காப்பிய நாயகர்கள் நாயகிகளோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அவையோர்களே, நம்முடைய கவிஞர் பொன்னடையான் அவர்கள் என்னடா ஒவ்வொரு சொற்பொழிவுக்கும் ஒரு குட்டி சொற்பொழிவு ஆத்திரமா போச்சு நினைக்க வேண்டாம். பழைய காலத்தில் இப்படி இடையிடையே பேசினாதான் அவர் புலவர்னு அர்த்தம். நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இங்க வர்றதுனால நான் புலவன் இல்லைன்னு நினைச்சிடக்கூடாதுன்னு. இன்னொன்று, ரொம்ப வயசானதுனால இவங்கெல்லாம் பார்த்து எனக்கு பயம். கடைசியில் நான் பேசினா சவுச்சவ மாதிரி ஒவ்வொன்றையும் தொட்டு தொட்டு பேசினா நான் இல்லாத போடுவேன். அதனால கடைசி என்று பேச்சு நானா பேசணும் என்பதற்காக அவங்கள பற்றி நான் மரியாதை சொல்லி ஆகணும். ஒவ்வொருத்த பற்றி சொல்றேன். நண்பர் கவிஞர் பொன்னடியானவர்கள் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். அவர் சொன்ன மாதிரியாக பாரதிதாசனோடு நெருங்கி பழகியவர், அவருடைய சிஷ்யர் என்றும் சொல்லத்தக்க தகுதி உடையவர். நான் பாரதிதாசனை 45 தான் முதன் முதலாக சிறையிலிருந்து வெளிவந்த போது பாண்டிச்சேரிக்கே போயிருந்த போது அவருடைய வீட்டில் போய் அவரை பார்க்கணும். நான் அப்போ ரொம்ப பழுத்த தேசியவாதி, ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததே அதுக்காக தானே. அப்படி இருந்தபோதும் தமிழ் பற்று காரணமாக நான் அவரை போய் பார்த்தேன். அது மட்டுமல்ல, அவர் அங்கே என்னோட நெடுநேரம் பேசியிருந்த போது பாரதியிடம் அவருக்கு இருந்த பற்றை பார்த்து நான் ரெண்டறவே அவரோடு கலந்து விட்டேன் என்றால் பாரதியிடம் எனக்குள்ள பற்று அத்தகையது. அதனால் அந்த நிலையில் அவரோடு, அவர் பிராமண எதிர்ப்பு என்று சொல்லத்தக்க வகையில் பிராமணர் அல்லாதார் இயக்கத்தில் இருந்தவர். பிராமணர் அல்லாதார் என்பது வேறு விஷயம், அது தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் பிராமண எதிர்ப்பும் கூட அதனுடைய கூர் ஒரு பக்கமாக இருந்ததினால் அதிலே இருந்தவர். தேசிய எதிர்ப்பு என்பதிலேயும் இருந்தது அந்த காலத்தில், காந்தி எதிர்ப்பாகவும் அது இருந்தது. ஆனால் இதற்கெல்லாம் விளக்காகவும் இருந்த ஒரு கவிஞர் அந்த சுயமரியாதை இயக்கத்தில் இருந்தார் என்றால் அவர் பாரதிதாசன் தான் என்று நான் ஒரு தேசியவாதி என்ற முறையில் சொல்லுவேன். அதனால் அவருக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் சென்னையிலே பொற்கிழி அளிக்கும் விழா நடத்திய போது அதற்கு ஒரு தேசியவாதியும் காங்கிரஸ்வாதியும் வேண்டும் என்று அவர் நினைத்தார். அப்ப நான் அவ்வளவு பெரிய மனுஷனா யாருக்கும் தெரியாத காலம், அதனால ஜெயிலுக்கு போயிட்டு வந்து நான் ரொம்ப இப்படி இருந்தேன். 119 பவுண்டில் ஜெயிலுக்கு போய் 31 பவுண்டு சதையை எடுத்துக்கிட்டான். 88 பவுண்டில் நான் வெளில வந்தேன். பொழைக்க மாட்டேன்னு தூக்கி போட்டான், என்னமோ பொழைச்சிருக்கேன், அந்த லங்கக்காரனுக்காக பொழைச்சுனோ என்னமோ தெரியல. அப்படி வந்த நிலையில என்னை பார்த்த உடனே பாவேந்தர் ரொம்ப திடுக்கிட்டு போய் என்ன இப்படி இருக்கிறீங்களேன்னாரு. தற்காலிகம்தான் சரியாயிடும் சொன்னேன். அந்த விழாவுக்கு யார் யாரோ காங்கிரஸ்காரர்கள் கூப்பிட்டு இருந்தார்கள். அப்போ காங்கிரஸ்ல ரொம்ப வைதீகமா இருந்த காலம் காங்கிரஸ், இப்ப அது கெட்டு போச்சுன்னு நினைக்காதீங்க. திராவிட இயக்கத்தை தீண்டாமை மாதிரியா கடைபிடிச்ச காலம், ஒரு ஆள் போக கூட விடாது. அதே அந்த ரெண்டு பேர் ஒப்புக்கொண்ட பெரிய மனுஷன் அவங்க வரல. உடனே முதல் நாள் காலில் தான் அண்ணா ஒருத்தர் அனுப்பிச்சு, இப்போ இறந்துட்டார் சமீபத்தில் புள்ளமா அவருக்குன்னு, அவரை அனுப்பிச்சு நீங்கள் மப்போஸ் வருவா, அப்போ தான் நான் தமிழ் முரசு துவங்கி நடத்தி கொண்டிருக்கேன். நான் போனேன் அந்த கூட்டத்தில், போய் பேசிட்டு இறங்கினோம், என்னையும் பிடிச்சிட்டாங்க விடலை. அந்த நிலையில்
பாரதிதாசனை நான் அவருடைய சார்ந்திருந்த இயக்கத்துக்கும் அப்பாற்பட்டுதான் நான் பார்க்கிறேன். சில பாடல்கள்ல அந்த கருத்து எனக்கு பிடிக்குதா இல்லையான்றது வேற விஷயம். அறிவு இருப்பதற்கு அடையாளம் அபிப்பிராய பேதம் வருது. அபிப்பிராய பேதம் இல்லவே இல்லைன்னா இந்த இதுக்கு அபிப்பிராய பேதமே கிடையாது. நான் இங்க வச்சா அங்கேயே இருக்கும், தூக்கி உருட்டுனா அது மாட்டு உருளும். ஏன்னா அதுக்கு அறிவு இல்லை. அறிவு இருக்கிறவர்கள் அப்படிலாம் உருட்டிட முடியாது. அதுபோல அறிவாளிகள் ரெண்டு பேர் மோதினால் எப்படியோ அப்படித்தான் அவர் இருந்தார். அதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. அவர் கருத்து அவர் வைத்துக் கொண்டிருக்கார். ஆனாலும் கூட பாரதியிடம் அவர் கொட்டிருந்தது, தமிழிடத்தை அவர் கொட்டிருந்தது. தமிழ அதுல இன்னொன்று, ஆங்கில ஆதிக்கத்தை எதிர்த்த முதல் கவிஞர் அவர் என்று நான் சொன்னேன். பாரதிக்கு அப்புறம் அதிலேயும் அவர் பாரதியாரின் வாரிசா இருந்தார். இந்த கிளப் எல்லாம் இருக்கு, அதுக்கு என்ன எனக்கு வரி ஞாபகம் இல்லை. உணவு தரும் கடை கிளப் என்றுதான் சொல்ல வேண்டுமா? அப்படின்றெல்லாம் அவர் இந்த ஆங்கில மோகம் அதிகமாகிவிட்டது என்று வேதனைப்பட்டவர்கள் அவர் ஒருவர். அதுல ரொம்ப என்னை கவர்ந்தது புரட்சி கவி என்ற இலக்கியம்தான், பில்கணியம் என்ற வடமொழி இலக்கியம். அவர் வடமொழிக்கு எதிரான கிளர்ச்சி நடத்திய ஒரு இயக்கத்தை சார்ந்தவர். ஆனால் அவர் வடமொழிக்கு எதிரி அல்ல என்பதற்கு அடையாளம் பில்கணியம் என்ற சம்ஸ்கிருத இலக்கியத்தை அவர் தமிழாக்கினார். நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமலே சண்டை போடுறதுதான் தமிழன் என்ற வேலை. மரமலடிகள் சம்ஸ்கிருத விரோதி என்று எல்லாரும் நினைப்பார், அது தவறு. அவர் சாகுந்தலம் காளிதாசன் எழுதி சாகுந்தலத்தை தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்தார். இப்போ நான் ஆங்கில ஆதிக்கம் வேண்டாம், எங்கும் எதிலும் தமிழ் இருக்கணும், நீதிமன்றத்தில் தமிழ் இருக்கணும்னா ஆங்கில துவேஷி, கோயில் வழிபாட்டில் தமிழுக்கு இடம் இருக்கணும்னா நான் சம்ஸ்கிருத துவேஷி, கச்சேரியில் தமிழில் பாடணும்னா நான் தெலுங்கு துவேஷி. அப்போ எப்போதான் நான் தமிழ் விரும்பியா இருக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு நான் படுவேன்னா அந்த மாதிரி பாரதிதாசன் பயப்படாமல் இருந்தார். அதில் அந்த பில்கணியம் டி கே சகோதரால் என்னிடம் தரப்பட்டு நான் படித்தேன். அப்போ கொஞ்சம் இளமையாக இருந்தபோது படிச்சுது, ஏன்னா அது காதல் இலக்கியம். அதில் புலவன் பாத்தியாரா வர்றான், அரசனுடைய மகளுக்கு தமிழ் கற்றுத்தர்றான். அப்பெல்லாம் முறையா தமிழ் படிக்கிறது வழக்கம், இப்ப அப்படி இல்லை. எல்லாம் தமிழ் படிச்சுட்டு வந்தாங்களாம், எஜுகேஷனை பினிஷ் பண்ணிட்டேன்னு நாம பினிஷ் பண்ணிட்டேன். எஜுகேஷனை பினிஷ் பண்றதுக்கு தான் டிகிரி, அப்படியே கேட்கிறாங்க. எஜுகேஷனை பினிஷ் பண்ணிட்டேன், கல்வி கரையில கற்பவர் நாள் சில. என்ன அருமையா சொன்ன, கல்வி கரையத்த கடலடாது, அது என்னத்த பினிஷ் பண்றது? நீ பினிஷ் பண்ணலாம், உனக்கும் ஆயுள் இருந்தா. கற்பவர் நாள் சில, இந்த சில நாளை பெற்ற நீ எங்கடா மகனே தமிழை கற்று முடிப்பது என்று சொன்ன நாட்டிலே கல்வியை பற்றியே அறியாமை நமக்கு இருக்கிறது. அந்த நிலையிலே அந்த காலத்திலாம் முறையா தமிழ் கற்றாங்க. திருவிழையாறுல இவரெண்ட கேட்டேன், சிலப்பதிகாரத்தை அவரெண்ட கேட்டேன், தொல்காப்பியத்தை இவரெண்ட படித்தேன். அது மட்டும் இல்ல, தொல்காப்பிய உரையில கூட நச்சினார்க்கினியத்தை இவரெண்ட படித்தேன். இளம்போன் பல பேர் உரை எழுதினால அந்த உரையை கூட ஒவ்வொரு உரையாசிரியத்தும் ஒவ்வொருத்தரெண்ட கேட்டேன்னு சொல்லுவாங்க. அப்படி படித்த காலம். இப்ப அதாவது கொஞ்சம் படிச்சு விட்டு டிகிரி வாங்கிடுறாங்க. அதாவது கண்ணகி மாதவி விட்டு கோவலம் போனானே அதோட படிச்சுட்டு டிகிரி வாங்கலாம். அவன் கண்ணகி எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அந்த அற்புத நிலையிலே அவர் அல்லாமல் முறையாக தமிழ் பயின்று அதை கட்டவர் பாரதியார். அந்த தமிழ் புலவன் அவளுக்கு அரசனுடைய மகளுக்கு பாடம் சொல்ல போறான். அந்த காலத்துல இப்ப அவள் தமிழ் புலவர்களை கண்டா கொஞ்சம் பயம். ஏன்னா சரிபாதி இலக்கியம் அகப்பொருள், சரிபாதி இலக்கியம் அகப்பொருள். ஆனா அது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சங்க காலத்துல வர்ற அகநானூறு போன்ற அகப்பொருள் இலக்கியங்கள்லாம் உளமம் மன உணர்ச்சியை சொல்லுவதே ஒழிய, உள உணர்ச்சியை சொல்லுவதே ஒழிய உடல் உணர்ச்சியை சொல்லுவதல்ல. மெய்யூறு புணர்ச்சி என்று எங்கோ விதிவிலக்காக ரெண்டு ஒரு இடங்கள் வரும், அவ்வளவுதான். மற்றதெல்லாம் மனோபாவத்தை தான் சொல்லுவது. அப்புறம் பின்னால என்னாச்சு, கம்பம் காலத்துல எல்லாம் உடல் உணர்ச்சியும் சொல்லுவதா போச்சு. இப்ப சொல்றது இல்ல, காட்டுறது. இந்த வெள்ளிக்கிழமையான அந்த ஒளியும் ஒளியும் வருது பாருங்க, அந்த படத்துல 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஓடுற படத்துல இந்த மாதிரி கட்டி புரள்ற பாட்டோட கூத்தடிக்கிறத 2-3 பாட்டு வரும். அந்த 2.5 மணி நேரம் பாடுற போது இந்த 2 பாட்டு மறந்துடுது, அதுல மறைஞ்சிடுது. இவர் என்ன பண்றாரு, இந்த ஒளி ஊழங்காரரு ஒரு 6 பாட்டை எடுத்து, அதாவது க்ளோஸ்அப் பண்ணிங்கறாங்களே அது போல, அந்த 6 முக்கால் மணி நேரம் பாடுற போது அங்க
கல்யாணம் ஆக வேண்டிய வயசு வந்து ஆகாதது, ஆகி வாழாதது, வாழ்வு முடிந்தது. தியேட்டர்ல இருந்து அடல்ட் ஒன்லின்னு போடுறான், என் வீட்டுல பெண்களை இட்டும் போவாத இருக்கலாம். வீட்டுக்குள்ள அடல்ட் ஒன்லி இழந்து போகணும்னு சொன்னா எந்த பசங்க கேக்குது அப்படி? அதனால அந்த ராஜா என்ன பண்ணா, புட்சாலி அந்த காலத்துல ராஜா புட்சாலின்னு சொல்றது வழக்கம் இல்லை, மந்திரி தான் புட்சாலின்னு சொல்லுவான். மந்திரி மாதம் மும்மாறி போயிட்டுதான் கேப்பா ராஜா, வேணுமா அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்த மாதிரியா அந்த காலத்து நாடகம். அத போல வந்து கேட்டா, இந்த தமிழ் புலவனை கண்டா பயந்து கொண்டு இவன் காம கலையை கத்துக் கொடுத்துரு போறான்னு எண்ணிட்டு, அந்த மகளுடைய தந்தை என்ன பண்ணா, அவனுக்கு கண் தெரியாது குருடன் அப்படின்னு அவளுக்கு சொல்லி வச்சான். அவளுக்கு குஷ்டரோகன் இவனுக்கு சொல்லி வச்சான். என்ன குஷ்டரோகியை பார்க்க கூடாது, அதுக்காக ஒருத்தர ஒருத்தர் பார்க்காததுக்கு நடுப்புற திற போட்டு அவன் இவன் கொஞ்சம் நாழி ஆச்சு அவ வர, அது மூலத்தில் எப்படி இருக்கோ அதை விட வென்று, எப்படி கம்பன் வான்மீகியை வென்று தன் காப்பியத்தை கொடுத்தானோ அப்படியே பில்கணியத்தை வென்று அந்த புரட்சி கவியை படைத்தார் பாரதிதாசன். அவன் வந்து நிற்கிறான், வர கொஞ்சம் நாழி ஆன உடனே இவன் நிலவு, வானத்தை நிலவு போகிறது, அந்த நிலவை பற்றி வர்ணிக்கிறான். அவ அப்பதான் புரிஞ்சுக்கணும், கண்ணு தெரியாதவன் சொன்னானே அப்பன், கண்ணு தெரியாத கவிஞன் எப்படி நிலவை வர்ணிக்கிறான், ஆனா இப்ப வர்ணிப்பான், அது வர்ணனையா இருக்காது. வர்ணிச்சான் உடனே அவன் என்ன பண்ணாலும் பூச்சி திரையை கிழிச்சான். அவன் கிழிக்கல, அந்த தைரியம் எப்பவுமே ஆம்பளைகள் கிடையாது. நான் சொல்ல இது பாரதிதாசன் சொல்ற, உடனே அவர் திரையுது அந்த தைரியம் பாருங்க, அவளுக்கு மன்னனுடைய மகள் இல்லையா, கிழிச்சா கிழிச்சு அவனை காதலிச்சா ரெண்டு பேரும் அவ மனம் ஒத்துடுத்து. காதல்ல ரெண்டு வகை உண்டு, ஒன்னு அவளும் விரும்பி அவனும் விரும்பி, அல்லது அவனும் விரும்பி அவளும் விரும்பினா அதன் பேர் தான் காதல், இல்லைன்னா கைக்கிளை, இல்லைன்னா ஒரு தலை காணும். இப்போ யா ஒருத்த சந்தி ஒருத்தர் விரும்பினாவே போதும், கடற்கரை ஓரமா போய்கிட்டே இருப்பா ஒருத்தி, இன்னொருத்த எதற்க வருவான், வந்த உடனே அவன் முரட்டுத்தனமா காதலிக்கிறேன்னுவான், என்னை காப்பாற்றுவார் இல்லையானா இன்னொரு முரடம் ஓடியாருவான், அவனிட இருந்து அவளை அவன் காப்பாற்றுவான், அப்புறம் அவன் கண்ணடிப்பான் சரியா போடும். ஒரே தப்பு அந்த பாவி முன்ன வந்தான், பின்ன வந்தது அவனுக்கே அந்த சான்ஸ் கிடைச்சிருக்கும். நம்ம காதல்லாம் இவ்வளவுதான், தமிழ் இலக்கியங்கள்ல அப்படி அவ்வளவு சுலபம் இல்லை காதல். அந்த அவர் நின்று இருக்கா, உடனே காதலிக்கிறா, அவன் பயப்படுறான். குன்று போல் அன்னம் குவிந்திருக்குது என்ன எதிரில், குன்று போல் அன்னம் குவிந்திருக்குது என்ன எதிரில், உண்ண முடியாதே உண்ண முடியாதே, ஊராழ்வன் தன்வாழும் அவன் வண்ண முடி செல்வாக்கும் வந்து மறிக்குதடி, அப்பதான் சமைச்சு சுட சுட கொட்டி வச்சிருக்கிற சோறு நீ, அதை சொல்லுவான். குன்று போல் அன்னம் கொஞ்சம் கொஞ்சம் இல்ல குவிந்து இருக்குது என்ன எதிரில், உன்னைத்தான் ஆசை ஆனால் உண்ண முடியாதே, ஏன் உன் அப்பனுடைய வண்ண முடி செல்வாக்கும் வந்து மறிக்குதடி என்று சொல்லுகிறான். கடைசியில் அவ மாட்டேன்றா, ஆண் காதலிச்சாலும் முடிச்சுடுவான் ஓடுவான். வள்ளற் பெருமான் சொல்றார், ஆண் காதல் ஆண் காதல் பெண் காதல் கொடிதேன்றார் அவர். அதான் அவன் விடல, அப்பதான் சொல்ற, கண்ணாடி கன்னத்தை காட்டி என் உள்ளத்தை புண்ணாக்கி போடாதி, போ போ மறைந்து விடு. அடியம்மா நான் தமிழ் போய் ஏழை தமிழ் போலவேன், ராஜாங்க விரோதியா இருக்க என்னால முடியாது, அதனால ஓடி மறைந்து விடுன்றான், ஓடிப்போ. அப்படியே நிறைய பின்னால அவங்க வர்றார்கள், ரெண்டு பேரும் ஒருவர் ஒரு காதலிக்கிறார்கள், பல இடங்கள்ல எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவார். சாணிக்கு பொட்டியிட்டு சாமி என்பார் செய்கைக்கு, நாணி உறங்கு நகைத்து நீ கையுறங்கு கண்ணுறங்கு. பாரதிதாசன் தாலாட்டு பாடினார், நாமக்கல் கவிஞர் தாலாட்டு பாடினார், கவிமணி தேசிகநாயகம் உள்ள தாலாட்டு பாடினார், பாரதியார் தாலாட்டு பாடல். ஆனா வேடிக்கைனா இவங்கெல்லாம் பாடாத சந்தங்கள்லாம் அவர் பாடியிருக்கார், நொண்டி சிந்து காவடி சிந்து, கடைசியில குடுகுடுப்புக்காரன் சந்தத்திலும் ஒரு பாட்டு பாடினார். அவர் விட்ட சந்தம் ஒன்று கிடையாது. அப்படி இருந்தும் இந்த தாலாட்டு சந்தம் எது தமிழ்நாட்டில் முன்ன சொன்ன மாதிரியா, தமிழ்நாட்டில் இல்லந்தோறும் முழங்கும் சந்தமோ அந்த சந்தத்தை பாரதி தொடலை. ஏன்னா அவன் காலத்தில் நாடு தூங்கிகள் இருந்தது, தூங்குற சமுதாயத்துக்கு விழிப்பூட்ட வந்த கவியாதலால் அவன் தூங்க வைக்க தாளாட்டு பாடாத ஒன்றே அவன் அவதார புஷ்ணன் என்பதை காட்டுவதற்கு சரியான ஒன்று. பாரதியார் சொன்னார்,
பாவேந்தருக்கு எவ்வளவு பக்தி பாரதியார் பேர்ல சொல்ற. வாழேந்தும் மன்னர்களும் மானியங்கள் புலவர்களும், வாழேந்தும் மன்னர்களும் சேர சோழ பாண்டியர்களும் மானியங்கள் புலவர்களும், அவர்களிடம் புலவர்களது பெற்ற கம்பன் போன்ற புலவர்களும் தாளேந்தி காத்தனரின் தமிழ்மொழியை, தமிழ் தாயினுடைய தாளேந்தி காத்தனரின் தமிழ்மொழியை, வெறும் மொழி அல்லடா நம் தாய்மொழியை, வெறும் மொழி மட்டும் இல்ல உயிரை இந்த நாளேந்தி காக்குனர் யார், அதெல்லாம் சேரச்சோழ பாண்டியன் காலத்தில் அதெல்லாம் இருக்கலாம், இப்ப எவன்டா இருக்கிறான் சேரச்சோழ பாண்டியன் எல்லாம் முடிஞ்சாச்சு, புலவனும் இல்லை புறவலனும் இல்லை, இந்த நாளேந்தி காக்குனர் யார் என அயலார் நகைக்கும் போதில், அயலார் என்றால் ஆங்கிலேயர் அவர் காலத்திலே, அயலார் நகைக்கும் போதில் தோளேந்தி காத்தையில் சுப்பிரமணிய பாரதியார் நாமம் வாழ்கிறார். அவன் அப்படி சொன்னான் வெள்ளக்காரன் யாரடா சொன்ன, இதோ என் ஏழை புலவன் தோல் இருக்கிறதடா தமிழை காக்க வாழில்லாவிட்டாலும் என்று சொன்னான். அப்படி காத்த அந்த மாபெரும் கவிஞனை பாடிய வரை ரொம்ப அழகாக சொன்னார். இன்னும் கொஞ்சம் நாழி கொடுத்துருந்தா அவர் ரொம்ப பேசுவார். இதெல்லாம் சேர்ந்து என்ன வேற அவங்களுக்கு நினைப்பில் வந்துகிட்டே இருப்பேன். இந்த கொஞ்சம் கடைசியில் கதைக்கணுமே, இவருக்கும் கொஞ்சம் இடம் ஒண்ணும் இல்லை, கட்டி போற போது சபிச்சுட்டு போயிட போறாரு அப்படின்னு பயம். இப்போ ஒரு சாவும் பலிக்காது, நீ ஒன்றும் பயப்படாதீங்க. அந்த காலத்தில் அந்த முனிவர் சபிச்சான் அப்படின்னு பார்த்தேன், அந்த மாதிரி மட்டும் இப்போ நம்மால் முடிஞ்சதுன்னா ஒருத்தரையும் வாழ விட்டுருக்கு. கட்சிகள்லாம் தேர்தலுக்கு முந்தி எவன் எழுத்து நிற்பான்னு தெரிஞ்சு அவனை சபிச்சு முடிச்சு விடுவான். எழுத்து போட்டிட்டு இருக்கு ஆள் யார் நிற்பான். அடுத்த நிலையிலே நம்முடைய சிலம்பலி செல்லப்பன் அவர் வருகிறார். அவர் நல்ல தமிழ் தொண்டர். எல்லாத்தோட நான் 2.5 வருஷ காலம் இந்த தமிழ் வளர்ச்சி உயர்நிலை குழுவின் தலைவனாக இருந்தபோது எனக்கு கிடைத்த நல்ல சொத்து சிலம்பொலி செல்லப்பன் அவர்கள். படிப்பு கிடைக்கலாம், பண்பு கிடைக்கிறது இல்லை. சில பேர் படிச்சே இருக்கிறாங்க, பண்பு இல்லை. ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், புலவர்களுக்கெல்லாம் இருந்த இருக்கிறவங்களுக்கு சரித்திரம் படித்து எம்ஏ பட்டம் வாங்குறன்ற மக்கள் ஒழுக்கத்தை பற்றி பிரச்சனையாக இருக்கிறது இல்லை. பொருளாதாரம் கணக்கு முதலியவெல்லாம் படித்து அவன் தப்பாக இருந்தானா, 2 பொண்டாட்டியோட 3 பொண்டாட்டி என்ன வர எக்கனாமிக்ஸ் பிஏட் ஆகுது, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பிஏடா அப்படின்னு சொல்லி யாரும் கிண்டல் பண்ணுறதில்லை. ஆனால் தமிழ் படித்து புலவனாக இருந்து எம்ஏ படித்தன்னா சில பேர் கெட்டு போன பையன்லாம் தமிழ் புலவனும். ஏன் தெரியுமா, அது ஒழுக்கணும். சிலப்பதிகாரம் ஏகபத்தினி விரதத்தை சொல்லுகிறது. ராமாயணத்திலே வந்தேனைக்கரம் பற்றிய வைகல்வா இந்த இப்பிறவியில் இருமாதரை சிந்தையாலும் தொடேன். ராமனுக்கு என்ன சொல்லட்டும் செய்தின்னு அனுமன் கேட்டானா, இந்த அம்மாளுக்கு வேற எதுவும் நினைப்பு வரக்கூடாதா? சீதைக்கு சொல்றா, அப்பா யசமா ராமன் ஒன்று சொன்னா எனக்கு, வந்து எனக்கரம் பற்றிய வைகல்வாய் காலையில் கைப்பிடிச்சு மனமாச்சு முதல் இரவு, அவங்களுக்கும் முதல் இரவு உண்டு தானே ராம சீதையானாலும், அந்த முதல் இரவில் எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தான், இந்த இப்பிறவியில் இரு மாதரை சிந்தையாலும் தொடேன், நெஞ்சாலும் தீண்ட மாட்டேன்னு சொன்னா அதை திருச்செவி சாற்றுவாய். ஏன் இந்த அம்மாளுக்கு இந்த பெண்களுக்கு சந்தேகிக்கிறதே புத்தின்னு யாரோ சொன்னாங்க, நான் சொல்ல நினைக்கிறேன், பயமாகுது, யாரோ யாரோ சொல்லி கேட்டிருக்கிறேன். அந்த அம்மாவுக்கு அவதார புருஷனானாலும் கூட அவன் தான் இல்லாத நேரத்தில் எப்படி இருப்பானோன்னு நினைச்சு அதை சொன்னியப்பா அந்த வாக்குறுதியை அந்த அம்மா சொல்லி அனுப்பிச்சாங்கன்னு சொல்லு அவர் காதல போடு. ராமன் மேல சந்தேகம் இல்லை, அவங்க அப்பனுக்கு 60,000 வணக்கம். கண்ணு அவர் சொன்னார், பாரதிதாசன் சிறந்தவரா பாரதியார் சிறந்தவரா, ஒரு மாபெரும் புலவர் லங்கையிலே, அங்கெல்லாம் தடுக்கி விழுந்தா தமிழ் புலவன் மேல்தான் வேணும் யாழ்ப்பாணத்துல, அந்த நாட்டில் தான் இப்ப இந்த கதி வந்திருக்குது ஏன்னு தெரியல. அந்த நிலையில் அங்கே சீதை சிறந்தவளா கண்ணகி சிறந்தவளா ஒரு வாதம். அவள் சீதை பார், கம்பம் படைத்த சீதையானவள் எப்படி அடங்கி இருந்தாள், இவ பஜார் அந்த வார்த்தையை உபயோகித்தார் மாதிரி தெருல கத்திங்கன்னு போய் கடைசியில ஊரையே எரிச்சாளே, இது ஒரு காப்பியமா, இது ஒரு கவிதையா, இது ஒரு புலவனா, அவள் ஒரு பாத்திரமா என்றெல்லாம் தாக்கினார். நான் லங்கைக்கு போன உடனே எனக்கு இந்த கேள்வி வந்து நான் சொன்னேன், ரொம்ப சரி உண்மைதான், வன்முறையை எதிர்க்கிற உணர்வு இருப்பது நல்லது, அது ஒரு பெண்ணொருக்கி போய் ஒரு நகரத்தை எரிப்பதை ஆமோதிக்காதவளை நான் மதிக்கிறேன் அவளது நாகரிகத்தை. ஆனால் கவி என்ன நினைத்து இதை படைத்தான் இளங்கோவுக்கு தெரியாது, அது சேர நாட்டின் இளவரசனாச்சு, அவன் போய் ஒரு ஆட்சியை அழிக்கிறது அரசை எரித்து நகரம் எரிக்கிறது அவனுக்கு உடன்பாடா இருக்க முடியுமா? இனத்தவன் அல்லவா அவன், அரச இனத்தை சேர்ந்தவன் அல்லவா அவன், அதை விரும்புவானா? பின் ஏன் அவன் அதை படைத்தான்? அங்கே பார்த்த பொழுது கணவன் இல்லாத உலகம் அவளுக்கு எல்லாம் மசானமாய் போகுது.
இதை கம்பனிடம் நான் போய் கேட்டேன், ஏனப்பா அவள் எரித்தாலே ஏன் உன் சீதை எரிக்கல, பேசாத அவள் எரிச்சிட்டு வந்திருந்தாக்கா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே ராமாயணம் முடிஞ்சிருக்குமே. அவன் சொல்லுகிறான், சரியா படுறான், சரியா படி. அனுமன் கேட்கிறான் சீதையை போய், அம்மா எல்லாம் தீர்ந்தது பார்த்து விட்டேன். ராமனிடம் சொல்கிறான், அடியனுடைய தோளில் ஏறிக்கொண்டால் ராமனுடைய திருவடியில் ஒன்று வைக்கிறேன். அப்போ சிரிச்சாளா, அதான் இது புத்தி தானே இதுக்கு இருக்கும்னு நினைச்சு சிரிச்சாளோ, தோளில் தூக்கி வர்றேன் நல்ல சிரிச்சுட்டு சொன்னாலாம், அல்லன் மாக்கள் இலங்கையது ஆகுமோ, எல்லை நீத்த உலகங்கள் யாரும் என் சொல்லி நாள் சுடுவேன். என்னடா இந்த லங்கை ஒண்ணு மட்டும் நினைச்சியா, இந்த அந்நியாயத்தை உலகம் பார்த்துருது இல்ல, 10 மாசமா உலகம் இந்த அந்நியாயத்தை பார்த்துருது இல்ல, அந்த உலகத்தையே சுட்டெரிப்பேன். ஏன் நான் எரிக்கலேன்னா, அது தூயவன் வில்லின் ஆற்றுக்கு மாசு என்று வீசினேன். அது ராமன் கோதண்டத்தை கையில வச்சு காத்திருக்கிறான்டா, அவன் வந்து என்ன மீட்டாதான் அவனுக்கு பெருமை, நானே போயிட்டு நாளைக்கு என்ன சொன்னேன், எது எதுக்கோ கிட்ட போகுது ராமன ராமாயணத்தை எரிக்க போது, அவளுக்கு எல்லாம் ஒரு நான் இற கொடுத்த மாதிரிலே வாயிடும், பொண்டாட்டி எவனை தீங்குமானா, இவர் ஐயா கோதண்டத்தை வச்சு காத்திருந்தாரு, அப்புறம் அம்மா வந்தாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஊருக்கு விட்டார். இது என் கோதண்டம் பிடித்த வீரனுக்கு நான் கொடுக்கிற பெருமையாகுமா, அது தூயவன் வில்லின் ஆற்றுக்கு மாசு என்று சொல்லி கம்பன் சொல்லுக்கு சொல்ல அதுக்கு தோன்ற வீசினேன் அப்படின்னா என்னது கூட தப்பு என்று எண்ணி திரும்ப அந்த எண்ணத்தை பிடிக்காதபடி எங்கேயோ தூக்கி அறிஞ்சா அந்த எண்ணத்தை. சொன்னேன் பல நேரங்களில் இப்படி தலைப்புகள் வையுங்கள், பட்டிமன்ற வையுங்கள், அதெல்லாம் நாடாவில் பதிவு செய்து நூல்களாக போடுங்கள், ஒவ்வொரு பட்டிமன்றத்தாலும் இலக்கியங்கள் குவியட்டும், காற்றிலே போக வேண்டாம். வல்லவர்கள் என் இளைஞர்கள், நல்லவர்களும் கூட, ஆனால் இந்த மாதிரி கருத்துக்கள் வைப்பதை விட கைத்தட்டுக்கு நாம் மகிழ்கிறோம், கைத்தட்டில் மயங்கி விடுகிறோம். மற்றொன்னு சொல்கிறேன், சிலப்பதிகாரத்தை நான் எடுத்தது எப்படி, சிறைச்சாலையிலிருந்து நான் சிலப்பதிகாரத்தை படைத்தேன், கண்ணகி படைந்த நாட்டிலே பெண்களை இப்படியே தூண்டிவிட்டால் என்ன என்று எண்ணினேன், படித்தேன். என் வீட்டுக்கு வந்தவுடனே நான் மரணப்படுக்கையில் வந்தேன், என் மனைவி எனக்கு சிலப்பதிகாரம் கற்றுக் கொடுத்தார், ஏதோ ஒரு ஒரு உறவை விட்டு கல்யாணம் என்னை அழைத்தால் மெலிந்து படுக்கையில் இருக்கிறேன், அவளை பாக்குறவங்களாம் என்ன கட்டிந்தாள், என் உடம்ப பார்த்துட்டு அவள் சொந்தக்காரன் அவளை கட்டிந்தாயிறாங்க, இன்னும் எத்தனை நாளுக்கு பூவும் போட்டோன்னு. இந்த காட்சியை பார்க்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லாதனால நான் அதை அவள்கிட்ட சொல்லாத நான் வரல போனேன், இல்லை வரணும்னு நான் சிறையிலேயே செத்து போயிருந்தா என்ன பண்ணுவேன், கண்ணிக்கு மாதிரி இந்த ஆட்சி எதிர்த்து போராடி அழிஞ்சிருப்பேன் நான் என்ன. ஓ கண்ணி இப்படியும் சொல்லியிருக்காளோ அப்படின்னு நினைச்சேன். அந்த கண்ணோட்டத்தோடவே ஆராய்ஞ்சேன் வீரக்கண்ணகி என்ற நூல் எழுதினேன், என்னுடைய முதல் நூல் கப்பலோட்டி தமிழன். அடுத்து நான் எழுதியது வீரக்கண்ணகி என்ற நூல் தான் சிலப்பதிகாரம் பற்றி. அதை உங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து பாருங்கள். கண்ணகி என்று வீதி வழியே அழுது போனால், என்ன தென்னவன் குற்றம் சிதந்த இதுவன் கொல் என்று ஊராரெல்லாம் அழறாங்க கேட்டு. இப்ப என்ன சொல்றேன், நில் ஏன் அப்படி கட்டி போற, என் ஆம்படியான கொண்ட அதுக்கு போய் சொல்லுவியா, போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பியா, அதை விட்டுட்டு போய் நீ தெருவெல்லாம் பஜாரி மாதிரி கட்டும் போய் ஆம்படியான கொண்டாங்கன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. இன்னொருத்தன் போறான் ஒருத்தன் உதைக்கிறான் இல்ல, ஏன் ஏன் அவன் அடிக்கிற, இந்த பொண்டாட்டியை கற்ப வச்சான், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பியா, நீ அவனை அது போய் அடிப்பியா, ஆமா என் பொண்டாட்டி கற்ப வச்சுட்டான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்ன காரணம், இப்ப நாம் இருக்கிற சகாப்தம் லா அண்ட் ஆர்டர், இதை மறுக்கக்கூடாது. சட்டத்தை நீயா எடுத்துக்க அனுபவிச்சுட்டா உலகத்துல உலகளாண்டாடன் இருந்து போலீஸ் இருந்து ராணுவம் இருந்தே நமக்கு இன்னும் திருந்திலையே. அது முடிவாக ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், சொல்லாவிட்டால் இந்த இயக்கத்துக்கு எவ்வளவோ சிரமப்பட்டு நான் வந்திருக்கிறேன், அரசாங்கம் எவ்வளவோ சிரமப்பட்டு எனக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது, உங்களை நான் திரும்ப கேட்கிறேன், நீங்கள் தமிழராக வாழ முயலுங்கள், இந்தியர்களாக வாழ முயலுங்கள், அதற்கு மேல் மனிதர்களாக வாழ முயலுங்கள். நாம் குறுகிய உணர்ச்சி படைக்கிறோம், ஜாதிகள் இருக்கட்டும், பெண் கொடுக்கலுக்கு வாங்கலுக்கு நான் எந்த தேவைப்படுற மாட்டேன்னு சொல்ல கட்டிக்கிறான். கலப்பு திருமணம் இவர்கள்லாம் சொல்றாரு, ரொம்ப இந்த ஜாதா ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷன்லாம் மந்திரியெல்லாம் கூப்பிடுறான், ஆ என்ன மாவீரர் கலப்பு திருமணம் செய்து கொண்டார், பெரியார் சந்ததியில் வந்தவர், கால்வழியில் வந்தவர், வம்சத்தில் பிறந்தவர், மரபிலே வந்தவர், கலப்பு திருமணம். அவனுக்கு கோபம்,
அது என்ன இது பொண்டாட்டி சின்ன ஜாதியா இருந்து ஆம்பளம் பெரிய ஜாதியா இருந்தாலும் வச்சுங்க அப்படித்தான் இருக்கும். ஏதாவது ஒண்ணு ஏற்றத்தாழ கோபம் வந்து ஏண்டி உன் ஜாதி புத்தி காட்டு இல்ல. அப்ப அவளுக்கு எப்படி இருக்கும்? நாயே பேயே முட்டாளே கழுதையன்னு சொன்னா பொறுத்துக்குவா. பிறப்பு வழிப்பட்ட வேற்றுமையை மறந்து செய்து கொண்ட இந்த பெரிய மனுஷன் கீழ்ஜாதி நீன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அவன்கிட்ட வாழ அவளுக்கு சொல்றான் நடக்குது. இன்னும் நம்மால ஜாதியை மறக்க முடியல. அதையும் கொஞ்சம் மறந்து மேலேற்றத்தான் நாம் தமிழர் இயக்கத்தை துவைக்கணும். தமிழினமே ஒன்று கோடி என்பதுதான் நான் இயக்கத்தை துவைக்கின போது என்னுடைய கோஷம். ஐயா 40-29 ஆண்டு காலம் தேச விடுதலை போரில் இருந்தேன். பரமதரித்திரத்துக்கிடையே சக்திக்கு மீறி நான் உழைத்தேன். அதற்கப்புறம் சுதந்திர இந்தியாவில் தமிழகத்துக்கு சுயாட்சி வேண்டும், ஒரு தமிழ் மாகாணம் வேண்டும் என்று அமைத்தோம், பாடுபட்டோம். அதற்கு 10 ஆண்டுகள் பாட்டு பெற்ற பிறகு 56 வந்தது. அப்போது நான் போய் தேர்தலுக்கு நிற்கவில்லை. 67 தான் நான் தேர்தல் நின்றேன். இந்த நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு 20 ஆண்டு காலம் தேர்தல் களத்தில் கால் வைத்தேன். ஆனால் நின்றவனுக்கெல்லாம் இந்த ஈரோட்டுக்கே வந்திருப்பேன், நின்றவனுக்கெல்லாம் ஓட்டு கேட்டேன், வென்றவனுக்கெல்லாம் ஓட்டு கேட்டேன். அந்த நிலையில் பாடுபட்ட பிறகு உங்களை நான் பார்த்து கேட்கிறேன். நம்ம குழந்தைகள் எல்லாம் அம்மாவை மம்மியனும் அப்பாவை தாடியனும், தாடியா தாடியா என்ன புரியுதுல்ல, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, என்ன சந்தோஷப்படுறாங்க தெரியுமா? பாரு அது என்ன இங்கிலீஷ் பேசுது, அது என்ன இங்கிலீஷ் பேசுது. அன்பர்களே, திருவாசகத்தை தீ வச்சுட்டு கொடுத்துட்டு அப்புறம் அந்த டாடியா மம்மி டாடிக்கு சந்தோஷப்படும். அம்மையப்பா என்று சொன்னேன். ஆண்ட அம்மையையும் அப்பனையும் ஒன்றிணைத்தால் ஒரு பெயர் வேண்டும். அம்மையையும் அப்பனையும் ஒன்றிணைத்தால் ஒரு பெயர் வேண்டும். அது நம் இன்ப தமிழில் இருக்கிறது என்று காட்ட அம்மையப்பா என்று அழைத்தானே. அந்த மொழியிலேயா உங்களுக்கு ஒரு மொழியில சொல்லி இல்லைன்னா அதுக்கு இன்னொரு மொழி சொல்ல எடுத்துக்கலாம், எடுத்துக்கலாம். ஆனா அம்மையப்பா என்று சொல்லி இருக்கிற மொழி படைத்த சொல்லை படைத்த மொழி ஏன்? இதை சிதம்பர செய்யுட் கோவிலே குமரகுருவரர் சொல்லுகிறார். ஆண்டவன் ஆண் பாதியா பெண் பாதியா வந்தானா? ஏ புலவனே, என் தமிழ்ல எல்லாம் உண்டுன்னு சொல்றியே, தமிழ் சொல்ல முடியாது என்று இல்லைன்னு இப்ப என்னை என்ன பெயரிட்டு சொல்லு சொல்லு. ஒருத்தன்யா ஒருத்தியன்னுவான்னு கேட்டான். அர்த்தநாரி வடிவத்தில் வந்த ஆண்டவன் ஒருத்தன்யா ஒருத்தியன்னுவனா? இவர் பயம் வந்துட்டாமா, இவரை ஒருத்தின்னா ஒருத்தன் வடிவம் மறுக்கும், ஒருத்தன்னா ஒருத்தி வடிவம் மறுக்கும். ஆனா கொஞ்சம் ஒரு ஒரு இன்ச்சி கூடுதலா இருந்தா ஒண்ணு தான் மெஜாரிட்டி வச்சு சொல்லிடலாம். ஒருத்தன் நீ தான் அதிகமா இருக்கிற, அதனால ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லிடலாம். நூலக பிசகாத ரெண்டு சம அளவுல இருக்குது. எப்படி சொல்றாங்க சொல்றேன், ஒருத்தனுக்கும் ஒருத்திக்கும் உரு ஒன்றால், ஒருத்தனுக்கும் ஒருத்தனுக்கும் உரு ஒன்றால் அவ் உருவை இது ஒருத்தன் என்கோ ஒருத்தி என்கோ முடிச்சேன். அப்புறம்தான் புரிஞ்சுதான் சாமி இதெல்லாம் தமிழாண்ட வந்து காட்டாத, சித்தப்பனுக்கும் அப்பனுக்கும் ஒரே சொல்லுகுத, அந்த பாஷை படிச்சோண்ட போய் கேள் அந்த கேள்வி எல்லாம் அங்கிள் தான். அப்பனுக்கு அப்பனுக்கு வச்ச பேரை சித்த மாமனுக்கு வைக்கலாமா? மாமன் வேறதான் அப்பன் வேறதான் பிரிச்சு சொல்றது இருக்கிற மொழி. அதனால் ஒருத்தன் என்கோ ஒருத்தி என்கோ ஒருத்தர் என்ற ஒரு இயற்சொல் இளதெனிஞ்சான் என் செய்யேனே என் தமிழ ஒருத்தர் இவ்வளவுதானா தட்டுவீங்க? அதான் கெட்டு போயிருக்கீங்க. என்னென்னத்துவோ கை தட்டும் இதோ கை தட்டு அவ்வளோ. ஒருவேளை நானே விளங்கு முடி சொல்ற திறமை எனக்கு இல்லை என்னும், நான் சொல்லி சொல்லி சுவைப்பதல்ல சொல்லி சொல்லி உணர்ச்சி பெறுகின்ற செய்யுளி குமரகுருவர் பாடின. ஒருத்தர் என்றோ இயற்சொல் என்றால் என் தமிழே நான் என்ன செய்வேன்? ஆக ஆண்டவனே பால் மாறி வந்தாலும் கூட, இனம் மாறி வந்தாலும் கூட, அவனையும் ஒரு சொல்லால் சுட்டி சொல்லும் தாய்மொழி படைத்த நான் இந்த கதி என்றால் உலகத்தில் எந்த மொழிக்காரன் ஐயா தன் மொழியை காப்பாற்றுவான்? நான் பிரெஞ்சு நாட்டுக்கு போயிருக்கிறேன். கேட்பதெல்லாம் பார்ப்பதெல்லாம் படிப்பதெல்லாம் பிரெஞ்சு தான், அங்கே வேற்றுமொழி கிடையாது. இங்கிலாந்துக்கு போயிருக்கிறேன், கண்டதெல்லாம் கேட்பதெல்லாம் இங்கிலீஷ் தான். அப்படியே எங்கெங்கு போனாலும் பர்மாவுக்கு போனேன், பர்மிய மொழி. ஆனா அந்த தமிழ்நாட்டில் பார்த்தான் பாரதி, தெருவெல்லாம் இங்கிலீஷுங்கிறத பார்த்தான். அதனால்தான் சொன்ன தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வி, தெருவெல்லாம் தமிழ் முழக்கம். எலிசபெத் ராணியம்மா வந்தாங்க, நமக்கு சுதந்திரம் கொடுத்த ஒரு 10 ஆண்டுக்கு பிறகு என்னமோ வந்தாங்க. மவுண்ட் ரோடு வழியா இருக்கே இல்லையா, அந்த வழியா போனாங்க. அப்ப
போது அண்ணா சாலை அல்ல, மவுண்ட் ரோடு, அந்த வழியா ஊர் வரும்போது அந்த அம்மா உட்காந்துங்கிறாங்க. அந்த அம்மா ஜனங்களை பார்க்கல, அதை விட இந்த கடையில் இருக்கிற போர்டுங்களை பார்த்தாங்க, பேர் பலகைகளை இப்படி பார்த்தாங்கன்னா என்ன சொன்ன, நாட்டு போற போல் இது ஆளுங்களை மக்கள் எவ்வளவு வெள்ளம் போல குழுமி இருக்கிறாங்க, அதை பார்க்காத இந்த போர்டுகளை பார்க்கறாங்க. இல்ல அப்புறம்தான் எனக்கு புரிஞ்சு, நான் மானமுள்ள தமிழன் ஆனதால், தன்மானமுள்ள தமிழ் ஆனதால், தமிழ் மானமுள்ள தமிழன் ஆனதால் அந்த அம்மா நெஞ்சை என்னால புரிஞ்சுக்க முடியுது. இவ்வளவு நாளாச்சு சுதந்திரம் கொடுத்து, இன்னும் இந்த பேர் பலகையெல்லாம் இங்கிலீஷ்லயே இருக்குது. இங்கே சுதந்திரத்தை அனுபவிக்க தெரியாத மக்களுக்கு எல்லாம் சுதந்திரத்தை கொடுத்துட்டோம். நான் நினைச்சேன் அப்போ, அம்மா இல்லம்மா சுதந்திரத்தை நீ எங்கள்கிட்ட எங்க அம்மா கொடுத்த, படிச்சவங்கள்ட்ட கொடுத்துட்டு கூட்டிங்க, அவங்க எங்களுக்கு கொடுக்கல. சத்தியமாக 1000 கோயிலுக்கு வந்து சொல்கிறேன், இங்கிலீஷ்காரன் என்ற சுதந்திரம் பெற்ற தொண்டர்களிலே ஒருவன் என்ற முறையில் சொல்கிறேன், இங்கிலீஷ்காரன் என்று தமிழ்நாட்டுக்கு சுதந்திரம் தேடுவது சுலபமாகத்தான் இருந்தது, 20 வருஷம் போதுமானதா இருந்தது. ஆனா அந்த இங்கிலீஷ் பெற்ற தமிழ்நாடு தமிழுக்கு சுதந்திரம் வாங்க என்னால முடியல. தட்டமாட்டீங்க தட்டமாட்டீங்க, இதெல்லாம் நீங்களும் தானே இருக்கிறீங்க. அதுல இது நமக்கே வெட்கமா இல்லை. கிராமத்துக்கு சுயாட்சி கொடுக்கறாங்க, நான் வரவேற்கிறேன். யார் தெரியுமா, மாநிலத்துக்கு சுயாட்சி முதல் குரல் கொடுத்தவன், மாநிலத்துக்கு சுயாட்சி கொடுத்தவன். ஆனா பின்ன ஏன் இப்ப கிராம சுயாட்சியை நான் வரவேற்கிறேன், இதே கழிப்போடு வரவேற்கிறேன், எத்தனை எதிர்ப்பை சந்திக்கிற உணர்வோடு வரவேற்கிறேன். என்ன அந்த நிலையில் படித்த ஜாதி வச்சிருக்கிறது எல்லாம் நமக்கு தான் பட்டணம் அனுபவிக்கிறது, எல்லாம் நமக்கு தான் படித்தவங்க அனுபவிக்கிறாங்க. இன்னும் சேர சோழம் பாண்டியன் காலத்து மாதிரியே இருக்கிற கிராமங்கள் நிறைய இருக்கு, தொலைக்காட்சியில் கூட காத்துக்கிறார், பல காட்சி பார்க்கிறோம். அதனால எனக்கு என்ன தெரியுமா, அவன் தான் எங்கும் எதிலும் தமிழ் நான் சொல்றேன் பாருங்க, சந்தர்ப்ப நிர்பந்தத்தால தவிர்க்க முடியாத அந்த பட்டிக்காட்டான் தான் வாழ்க்கையில எங்கும் எதிலும் தமிழை வச்சுங்கிறான். அவனுக்கு அதிகாரம் போய் சேரட்டுமே, இவன் கையில் இருக்கிற அதிகாரம் படி போய் அவன் கையில் இருக்கிறத சேர பார்த்து கண் மூடிட்டா அது போது எனக்கு அது வெளில உன் துப்பாக்கி வேலை செய்யாத இருக்குன்னு கேட்கலாம். என்ன என்ன அநியாயத்தை இழைத்து விட்டிருக்கிறோம். அங்கெல்லாம் போன பிரான்ஸ் நாட்டிலே பிரெஞ்சு மொழி படித்து விட்டால் போதும் அவன் அறிஞன், இங்கிலாந்திலே இங்கிலீஷ் படித்தால் போதும் அவன் அறிஞன், ஜெர்மனியிலே ஜெர்மன் படித்து விட்டால் போதும் அவன் அறிஞன், இங்கே தமிழ் படிச்சுட்டான். நான் அவர் யாரு இவ்வளவு பேசுறாரே மாப்போசி வித்வானா, ஆற்றால் வித்வானுடைய இல்லையா யார், இது வித்வானுடைய குறைபாடு, வித்வான் தமிழ் பேசுறார் அந்த என்ன எவ்வளவு பேர் தமிழ் வித்வான், வித்வான் தானா, என்ன அவர் தமிழ் எம்ஏ, அப்புறம் அவர் தமிழ் எம்ஏ பேசுறார், அதான் அந்தாண்ட ஒருத்தர் கேட்டுங்க இவர் என்ன நல்ல பேர் தமிழ் எம்ஏ, தமிழ் எம்ஏ ஆஃப்டர் ஆல் தமிழ் எம்ஏ, அவர் இங்கிலீஷ் எம்ஏ, அதாவது தமிழையே மறந்து படிச்சவர். இதெல்லாம் பெருமைக்குரியதெல்லாம் ஐயா, கைகூப்பி வேண்டுகிறேன், மொழி விஷயத்தில் உலகத்தில் எதெல்லாம் அநீதியோ இந்த பாழா போன தமிழ்நாட்டில் அது நீதி, மொழி விஷயத்தில் உலகத்தில் எதெல்லாம் நீதியோ அது இந்த நாட்டில் அநீதி. ஆளவர் ஒருவர்களை பேசுகிறார்கள், டெல்லியில தமிழ் ஆட்சி மொழி ஆக்கினாதான் இங்கே தமிழ் ஆட்சி மொழி ஆக்க முடியுமா, என்ன நாய், அதுக்கு டெல்லிக்காரனே ஆண்டுட்டு போட்டோமே, வேற நான் என்ன சொல்ல முடியும், உன்னை வேற ஆள வச்சது, நீ ஆள்றதுக்கு வேற ஒரு தமிழ்நாட்டை தேடி கொடுத்தது, நீ ஆள்றதுக்கு வேற உரிமை கொடுத்தது, நம்ம வீட்டை நாம ஆளுவோன்றதுக்கு தானே, நம்ம வீட்டை நாம ஆளுவோம், நம்ம மொழியில ஆளுவோன்றதுக்கு தானே, அதை கூட அவன் தான், அவன் கூட தமிழ் கொடுத்துக்கிறானே. இப்ப நான் சொல்லி தீர வேண்டிய கட்டாயம் ஏற்படுது, அந்த நிர்பந்தத்துக்கு என்ன தள்ளுறாங்க, என்ன ஆகுது பாருங்க, வானொலி தமிழ்ல தனியா, தொலைக்காட்சி தமிழ்ல தனியா, டெல்லி வானொலி நிலையத்துக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு துறை வச்சுக்கிறான், டெல்லி தொலைக்காட்சி போனீங்கன்னா ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு துறை வச்சிருக்கிறான், ரயில்வே பெயர் பலகையெல்லாம் ஒவ்வொரு மாகாணத்திலையும் அந்தந்த மாகாண மொழியில தான் பெயர் போட்டுக்கான், இங்கிலீஷும் இந்தியும் கூட போட்டுக்கிறான், அவ்வளவுதான், மாகாண மொழியே தான், மயில் கல் எல்லாம் தமிழில் தான் போட்டிருக்கான். அது மட்டும் இல்ல, பார்லிமெண்ட் உறுப்பினர் இங்கிருந்து போனாக்கா அவருக்கு தமிழில் பேச விரும்பினா மொழிபெயர்ப்பு கருவி கொடுத்திருக்கான். நான் போன போது கேட்டேன், அந்த மொழிபெயர்ப்பு கருவியை கையில காதல வச்சுட்டா அவர் பேசுற இந்தி எனக்கு தமிழா கேக்குது, அவர் இந்திலேயே பேசல தமிழ பேசாருன்னா நான் நினைக்கிறேன். இதெல்லாம் சிலோன்ல முன்னையே வச்சுட்டோம், இப்பதான் கேக்குறேன்,
டெல்லியில தமிழ் ஆட்சி மொழி ஆகணும்ன்றாங்களே, இந்த கட்சியை சேர்ந்தவங்க, இந்த கூட்டத்தாரை சேர்ந்தவங்க எத்தனை பேர் எம்பியா போயிருக்காங்களே, அவங்க தமிழ காதல கருவி வச்சு தமிழ பேசுறாங்களா? அவங்க நீ பேசல தமிழ டெல்லியில, அவன் தமிழ ஆட்சி மொழி ஆக்கணும் கேட்டினா, இது யார ஏமாத்துறது? எவ்வளவு பெரிய கொடுமை நாம் பண்ணிக்கிறோம். மீண்டும் எங்கோ போகிறேன். பாடுபட்டோம். நாட்டுக்கு நல்ல துறைத்தனம் வந்தாலும் தோட்டியின் தலையில் புல் சுமைதான் என்று இந்த நிலை மாற வேண்டுமானால் இந்த விழாக்களை எல்லாம் பொழுதுபோக்காக்கிறது அதிகம். உங்கள் வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகள் ஆங்கிலம் படிக்கட்டும். நான் இங்கிலீஷ் ஒழிகே என்று சொன்னேன், ஹிந்தி ஒழிகேன்னு சொன்ன மாதிரியே நான் இங்கிலீஷ் ஒழிகேன்னு சொல்லியிருந்தேன்னா அதோட பேர் இயக்கம் ஆகியிருக்கும். எனக்கு அது விருப்பம் இல்லை. உலகத்து மொழியைதான் என் தமிழன் படிக்க வேண்டும். நான் ரஷ்யாவுக்கு போனேன், தமிழ் தெரிந்தவரை கூப்பிட்டு உட்கார வைத்து நான் சொன்ன தமிழ மொழி பெயர் சொன்னாங்க. எனக்கு எவ்வளவு நல்ல பேர் தெரியுமாங்க. இந்த பாரதி பாட்டை கேட்டான் ஒருத்தன், ஆமா உங்க பாரதி எங்களுடைய மக்கள் புரட்சி, அது காளி புரட்சின்றானே, மாகாளி பராசக்தி கடக்கன் வைத்தாள்ன்றானே, என்ன அவ்வளவு நல்லா இல்லையே, பகுத்தறிவாதியா இல்லையா? நான் சொன்னேன், பகுத்தறிவு உன்னோட வச்சுக்கோ, நாங்க அடிமைப்பட்டு இருந்த காலத்துல பாடுறான், நூத்துக்கு ஒருத்தன் கூட படிக்காத காலத்துல அவன் பாடுறான், மக்களெல்லாம் பட்டினி கடந்த காலத்தில் அவன் பாடுறான், யாருக்கு பாடுறானா அவன் எப்படி சொன்னா நம்புவான்னு பாடுறான், யாருக்கு பாடுறானா எதில் அவனுக்கு பிடிப்பிக்கிறதோ அதோட சேர்த்து கொடுக்குறான். குழந்தைக்கு வெள்ளத்தில் ஆசை, அதுக்குள்ள தாய் மருந்து வச்சு கொடுக்குறான். அந்த பாமர மக்களுக்கு தெய்வத்தின் பேரில் ஆசை, அது சொல்றோம். அழிவு சமாச்சாரம் இங்க வந்தியா, கதை கேட்டியா சமாச்சாரம், ரஷ்யான்னு ஒரு நாடு இருக்கு, நம்ம காலி அங்க போய் புரட்சி பண்ணிட்டான், நம்ம காளி அங்க போய் மாகாளி பராசக்தி கடைக்கும் வைத்தார், அங்க ஆஹா என்று எழுந்தது பார். அது எங்க மக்களுக்கு பாடினா ஐயா உங்களுக்கு பாடு. அவங்க சொன்னாங்க, என்னண்டே எத்தனையோ பேர் இங்கிருந்து வந்தவங்கள நாங்க கேட்டோம், நீங்க தான் ஐயா சரியா சொன்னீங்க பதில், நான் ஒழுங்கா படிக்காத வேண்டும், நான் ஒழுங்கா படிச்சு கெட்டு போவாது, நீங்க ஒழுங்கா படிச்சு வந்தவனே கேட்டீங்க, அவனு சொல்ல தெரியாது, அவங்க சொல்ல தெரியாது. இன்னொருத்தன் கேட்டான், அந்த ரஷ்யாவை பத்தி அவ்வளவு சிறப்பா பாடினானே, அவன் வந்து உணர்ச்சி வயப்பட்டு பாடித்தானா இனந்தெறிந்து பாடினானா? அங்கெல்லாம் அப்படி கேட்பான், இங்க எவனும் அப்படி கேட்கவே மாட்டான். கேட்டான், நான் சொன்னேன் இனந்தெறிந்தே பாடினான். ஆமா, அங்க அந்த காலத்துல எங்க ரஷ்யன் லிட்ரேச்சர்ஸ் இந்தியாவுக்குள்ள நுழையறதுக்கு சட்ட விரோதம், அது எங்க இலக்கியமே நுழைய முடியாது, இந்திய பத்திரிகைகள்ல இந்த புரட்சி பத்தி செய்தியே போடாத காலம், எப்படி அவன் தெரிஞ்சுனான்னு கேட்டான். அவன் கேட்ட நியாயமான, நான் சொன்னேன் நீ கேட்டது ரொம்ப சரி, அப்ப பாரதி ரஷ்யாவில இல்ல, தமிழ்நாட்டில் இல்ல, பாண்டிச்சேரியில இருந்தான், பிரெஞ்சு ஆட்சியின் கீழே இருந்தான், பிரெஞ்சு ஆட்சி ரஷ்ய லிட்ரேச்சரை தடை செய்யவில்லை, ரஷ்ய இலக்கியங்களுக்கு தடை ஆணை விதிக்கவில்லை, அந்த ரஷ்ய இலக்கியங்கள் ரஷ்ய புரட்சி செய்திகள் பாண்டிச்சேரிக்கு வந்து குவிந்தன, அங்கிருந்து படிச்சான், பிரெஞ்சு தெரியும் அவனுக்கு, படித்து அந்த உணர்ச்சியில் எழுதான். அவன் திரும்புற போது சொன்னாரு, கை கூலிக்கு என்னண்ட இந்த ரெண்டு சந்தேகத்தை இதுவரை யாரும் தீர்த்ததில்லை. நான் சொல்றேன், இதை சொல்றதான் வேற ஒண்ணும் இல்லை, படிச்சவங்கன்னு நினைக்கிறீங்க பாருங்க, அதுலயே நான் மாற்றம் காண வேண்டியது. சினிமா படம் எழுதுறான், கதாசிரியன் பாக்குறான், படத்தை போட்டு காட்டுறாங்க, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வர்றான், பேர் என்ன, நானும் இங்கிலீஷ் படிச்சு கேட்டு போன தானே, வர்றான் வாங்குறாரு விநியோகஸ்தர், அவன் வந்து பாக்குறான், ஏ ஒன்னுன்னு லட்ச லட்சமா கொட்டி கூத்துறான். அவன் கதை ஆசிரியர் சொல்றான், இந்த கதையில ரெண்டு பிளாட் வச்சுக்கிறம்பா, அந்த ரெண்டு பிளாட்டு பணத்தை குவிச்சிடும் பாட்டு எழுதுன, அவன் சொல்றான் இந்த ஒரு பாட்டு போதுங்க படம் ஓடும், இப்படி ஆளாளுக்கு டைரக்ஷன் அவசியம், எல்லாரும் சேர்ந்து ஏ ஒன்னு விட்டுறாங்க தியேட்டர்ல. இவங்க எல்லாம் யாரும் எக்ஸ்பெக்டுங்க, பல படம் எடுத்தவங்க, அங்க படம் போய் பார்த்துட்டு கடைசி கேலரி மாஸ்டர் அந்த முன்ன வர்றானே, குறைஞ்ச பணம் கொடுத்துட்டு அவன் முதல் ஆட்டத்தை 3 மணி ஆட்டத்தை பார்த்துட்டு வெளில போற, படமாடாயுதுன்றான். அவனுக்கு ஒண்ணும் தெரியாது, அவன் டைரக்டர் இல்ல, ஸ்டோரி டைரக்டர் இல்ல, ஒண்ணுமே இல்லை, படமாயுதுன்றான். அவனை கூப்பிட்டு ஏன்பா என்னடா படமாயாது, என்னப்பா தப்பு, நல்லா இல்லை, அவனுக்கு டெக்னீஷியன் நல்ல, டைரக்ஷன்ல என்ன மிஸ்டேக் இது, ஸ்டோரியில இந்த திருப்பம் அப்படி வந்திருந்தா நல்லா இருக்கும் சொல்ல தெரியல, முடிவு காண்றான், முடிவுக்கு எஜமான அவன், கெட்டு போறதுக்கு எஜமான அந்த பாமரனுக்கு எப்படி இந்த அறிவு வந்தது?
அப்படி இயற்கையாக ஆண்டவன் கொடுத்த அறிவை வளர்த்து விடுங்கன்னு பள்ளிக்கு அனுப்புறோம். அதனால மம்மி டாடி ஆக்கி வச்சா எப்படி வளரும்? முதல்ல தேர்தல் முதல் வகுப்புல தேறி வர்றதுக்கு நம்ம அரசாங்கம் கூட போய் பரிசு கொடுக்கும். பத்திரிகை எல்லாம் போட்டி போட்டு ஒவ்வொரு பத்திரிகையும் பரிசு கொடுக்கும். அந்த பிள்ளைகள் பரிசு பெற்ற பிள்ளைகள் தொலைக்காட்சிக்கு வருது. அதை கேட்டேன், நீ எப்படிமா இவ்வளவு மார்க் வாங்கினு கேக்குறாங்க. அந்த குழந்தை சொல்லுது, நான் தமிழை விட்டுட்டு பிரெஞ்சு எடுத்தேன். தமிழ் குழந்தை போய் தமிழை விட்டுட்டு தமிழ்நாட்டில் பிரெஞ்சு எடுத்துதான் மார்க் நிறைய. அந்த பிரெஞ்சு வாத்தியாருக்கு வேலை தக்கணுமே, அதெல்லாம் 101 போட்டோம். இந்த தமிழ் வாத்தியாருக்கு தரித்திர புத்தி, இவன் 37 தான் போடுவான். அதனால நிறைய மார்க் வந்து. நண்பர்களே, தமிழ்நாட்டில் தமிழனுக்கு பிறந்த குழந்தை தமிழை விட்டுட்டு பிரெஞ்சு மொழி படிச்சு முதல்ல தேர்ந்தது மார்க் வாங்கி, மார்க் வாங்கி முதல்ல தேர்ந்த பாராட்டினவர்கள் இப்படி கோணல் புத்தியில பாராட்டுது. இதுக்கு அரசாங்கம் பரிசு கொடுக்குது, தமிழுக்குன்னே இருக்கிற அரசாங்கம் பத்திரிகைகள்லாம் பரிசு கொடுக்குது, தமிழ் பத்திரிகைகள் பரிசு கொடுக்குது. அது என்ன, தாய்மொழியை விட்டுட்டதுக்கு பரிசா, மார்க் வாங்கினதுக்கு பரிசா? நாம் எங்கோ இருக்கிறோம். நீங்கள் எல்லாம் ஏதோ மரணத்தை பற்றி சொன்னா அதை பத்தி ஒன்னும் கவலைப்படல. என்னை பத்திரிகையாளர் கேட்டபோது இதுதான் சொன்னேன், ஏகாதிபத்திய எதிர்ப்பு போரிலேயே போயிருக்க வேண்டிய ஒன்று மிஞ்சி இருக்குது, நான் கவலைப்படலன்னு சொன்னேன். திரும்பவும் ஈரோடு மக்கள் சொல்றேன், உங்களை எல்லாரையும் வேண்டுகிறேன், தமிழர்களாக வாழுங்கள். இந்தியர்களாக வாழ்ந்தால் உங்களை அழிக்கும் சக்தி இந்த உலகத்தில் இல்லை. தமிழாக மட்டும் வந்தால் எந்த சக்தியும் உங்களை மிரட்டி விடும். ஒரு லங்கையிலே ஏன் இந்த கதி வந்தது? சின்ன சிறு நாடாக இருப்பதால் நாம் யோக்கியமாக நல்லெண்ணத்தோடு நாம் போய் கை கொடுத்ததால் இவ்வளவா சொன்ன என்ன சொன்னார் ஜெயவர்த்தன, இந்தியா ராஜீவ்காந்தி நமக்கு கை கொடுத்து இல்லையானால் நாடு இந்நேரம் துண்டுபட்டு போயிருக்கும். அந்த புண்ணியவான் அல்லவா கை கொடுத்தான். நண்பர்களே, உலகத்துக்கெல்லாம் கை கொடுக்கின்ற ஆட்சிக்கு கை கொடுக்க வேண்டுகிறேன் வணக்கம்.